ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக எமது நேரங்களை ஒதுக்கி இங்கே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் வேலை பழுவை முடித்துவிட்டு ஓய்வெடுக்கின்ற நேரமாக கூட சிலருக்கு என்ன செய்யலாம், பலருக்கு என்ன செய்யலாம், இந்த நேரம் இருக்கலாம். இருந்தும் கூட நாங்கள் மார்க்க விஷயத்தை படித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி என்ன செய்கிறோம், வந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த நேரத்திலே பரக்கத்து செய்ய வேண்டும், கேட்கக்கூடிய அனைவருக்கும் அதில் பிரயோஜனத்தை தர வேண்டும் என்று சொல்லி நான் ஆரம்பித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நான் இன்றைய தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில முன்னறிவிப்புகளும் அவைகள் தரக்கூடிய படிப்பினைகளும் என்கின்ற தலைப்பு நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த அதாவது நேரத்திற்குள் 9:45 நான் முழுமையாக எனது செய்திகளை நான் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சுருக்கமாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்புகள் என்பது நபி அவர்கள், அதாவது முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நிரூபிக்கக்கூடிய செய்திகள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்புகள். இதிலே சில முன்னறிவிப்புகள் பொதுவாக எல்லா மக்களுக்குமே, அதாவது ஈமானை அந்த நம்பிக்கையை வலுவூட்டக்கூடியதாகவும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனது தூதர் என்று நிரூபிக்கக்கூடியதாகவும் அமையும். சில முன்னறிவிப்புகளை பொறுத்தவரைக்கும் ஈமான் கொண்டுள்ள முஸ்லிம்களுடைய அந்த மனநிலை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் அதை அதிகரிக்கக்கூடியதாகவும் அமையும். அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலை கட்டாயம் நாங்கள் முன்னறிவிப்புகளை ஓரளவேனும் என்ன செய்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். இன்று நிறையவே அதாவது முன்னறிவிப்புகள் சம்பந்தமாக பேசப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். முன்னறிவிப்புகள் சம்பந்தமாக நிறைய பேசப்படுவதை, தனியாக பேசப்பட்டிருப்பதையெல்லாம் நாங்கள் அவதானிக்கிறோம். ஆனாலும் கூட நான் இந்த இடத்திலே நான் அதாவது சொல்ல வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்புகளில் இருந்து நாம் படிப்பினை பெற்று மாற்றம் பெற வேண்டிய ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா என்று பார்த்து அதோடு சம்பந்தப்பட்ட செய்திகளை நான் இந்த இடத்துல சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னால் முன்னறிவிப்புகளில் சிலவைகள் நமது ஈமானை அதிகரிக்கும், மற்றபடி நாம் மாற வேண்டிய செய்திகள் என்று எதுவும் இருக்காது. சில உதாரணமாக தஜ்ஜால் வருவான் என்ற முன்னறிவிப்பை பொறுத்தவரைக்கும் நாங்கள் கொஞ்சம் தஜ்ஜால் வருகின்ற காலத்திலே நாம் உறுதியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும், நாம் ஈமானிலே பலகீனப்பட்டு விடக்கூடாது, அவனது ஃபித்னாக்களில் நாங்கள் அகப்பட்டு விடக்கூடாது என்பதை மாத்திரம்தான் என்ன செய்யும், அவைகள் சொல்லும். ஆனால் சில முன்னறிவிப்புகள் இருக்கின்றன, அந்த முன்னறிவிப்புகளை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டியிருக்கும், நாம் மாற வேண்டியிருக்கும், நாம் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும், நாம் சில விஷயங்களை திருத்திக் கொள்ள வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட செய்திகளில் ஒரு குறிப்பிட்ட செய்திகளை இந்த இடத்திலே நான் தெரிவு செய்து உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அதன் மூலம் நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் அதில் பிரயோஜனம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளில் முதலாவது, நாங்கள் அதாவது படிப்பினை பெற வேண்டிய அல்லது மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு முன்னறிவிப்பு அப்படி என்று சொன்னால், அறிவு உயர்த்தப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு. அதுவும் இன்றைய காலகட்டத்திற்கு எல்லா வகையிலும் பொருந்தி போகின்ற ஒரு முன்னறிவிப்பு, அறிவு உயர்த்தப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரியில் 100வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அம்ர் இப்னு அல்ஆஸ் அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இம்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத். கொஞ்சம் முடிந்த அளவுக்கு கொண்டுவாங்க பின்னால கொஞ்சம். இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இம்திஸாஅன் யன்தஸிஉஹு. அல்லாஹு தாலா அறிவை பறிக்கிற நேரத்தில் அப்படியே பிடுங்கி என்ன செய்ய மாட்டான், பறிக்க மாட்டான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அறிவை பறிக்கிறது இருக்கிறதே, இது வந்து இப்போ அறிவு அல்லாஹு தாலா கொடுத்த பின்னால நம்ம அடுத்த நாள் பார்க்கிற நேரத்தில் அறிவு எதுவுமே இருக்காது என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பறிக்க மாட்டான். அறிவை கொடுத்து விட்டு அடுத்த நாளே ஒருவன் என்ன செய்ய மாட்டான், மடையனாக மாற மாட்டான். பொதுவாக அல்லாஹு தாலாவுடைய வழிமுறை அது.
எனவே அல்லாஹ் تعالی இன் அல்லாஹ் லா யக்பிதுல் இல்ம இன்திஸான் யன்தஸியுஹு ஒரேடியாக அல்லாஹ் تعالی அறிவை பறிக்க மாட்டான் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா உலமாக்களை மரணிக்க செய்வதன் மூலம் மார்க்க அறிஞர்களை மரணிக்க செய்வதன் மூலம் அறிஞர்களை மரணிக்க செய்வதன் மூலம் அல்லாஹ் تعالی என்ன செய்வான் அறிவை உயர்த்துவான் அப்ப அல்லாஹ் تعالی ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அறிவு உயர்த்தப்படுவது மரமினாளுடைய அடையாளங்களில் ஒன்று அறிவு உயர்த்தப்படுவது மரமினாளுடைய அடையாளங்களில் ஒன்று இந்த மரமினாளுடைய அதாவது அந்த அறிவு உயர்த்தப்படுவதல் என்பது எப்படி நடக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள் இந்த செய்தியில சொல்கிறார்கள் அல்லாஹ் تعالی சாதாரணமாக திடீரென ஒரு மனிதனுடைய அறிவை என்ன செய்ய மாட்டான் எடுக்க மாட்டான் அறிவை அல்லாஹ் تعالی அகற்றுவதற்கான வழிமுறை என்னன்னு சொன்னா பிகப்தில் உலமா அந்த மார்க்கத்தை படித்த நல்ல விற்பன்னர்களாக இருக்கக்கூடிய அதைப்படி அமல் செய்யக்கூடிய இஹ்லாஸோடு பிரச்சாரம் செய்யக்கூடிய உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹ் تعالی என்ன செய்கிறான் அறிவை உயர்த்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இந்த இடத்திலே உலமா என்று சொல்வது மார்க்க பயான் நிகழ்த்துகிறார் மார்க்க அதா பிரச்சாரம் செய்கிறார் அல்லது பெரிய ஆய்வு செய்கிறார் என்ற உடனேயே இந்த ஹதீஸ் அந்த உலமா என்ற வரைவில் எண்ணத்துக்குள்ள வரமாட்டார் அல்லாஹ் تعالی குர்ஆனிலே சொல்லக்கூடிய உலமா என்று சொல்லக்கூடிய அந்த வரைவில் எண்ணத்துக்குள் வருகின்றவர் தான் உலமா இல்லாட்டி மக்களுடைய பரிபாசையில் எல்லாரும் உலமா கட்டான் பயான் பேசினா மார்க்கம் பேசினா எல்லாருமே என்னது அவர் ஒரு உலமானு சொல்லுவாங்க மார்க்கம் பேசிட்டாலே சரி அவர் யாரு அவர் ஒரு ஆலிம் அல்லது உலமான்னு என்ன செஞ்சிருவாங்க சொல்லிடுவாங்க ஆனா குர்ஆனுடைய இஸ்லாமிய பார்வையில் ஒரு உலமா என்று சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா அல்லாஹ் تعالی சொல்கிறான் தன் அடியார்களில் இறைவனை பயப்படுபவர்கள் எல்லாம் உலமாக்கள் தான் அப்படி என்றார் இப்ப இந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தா என்ன அர்த்தம் மத்த பொதுமக்கள் யாரும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க பயப்பட மாட்டாங்கிறது அர்த்தம் இது நம்ம விளங்குற அர்த்தத்துல எடுத்தா ஆனா அதெல்லாம் அர்த்தம் அவருடைய அர்த்தம் என்ன எந்த அளவுக்கு ஒருவனுக்கு இல்ம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இறைவனுடைய அச்சம் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு இறையச்சம் இருக்கிறதோ அந்த அளவு அவனிடத்துல இல்ம் இருக்க வேண்டும் இது ரெண்டும் இருந்தால்தான் என்ன செய்யும் சரியாக போகும் அப்ப இந்த ஹஷ்யா இல்ம் இது ரெண்டும் சேர்ந்திருக்கணும் இறைவனுடைய அச்சம் இறைவனை பற்றிய அறிவு மார்க்க அறிவு அல்லாஹு தஆலா சொல்றான் இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா தனது அடியார்களில் அல்லாவை அஞ்சுகின்றவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் தான் அஞ்சுவார்கள் அறிந்தவர்கள் தான் அஞ்சுவார்கள் என்று சொல்றான் எனவே இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய உலமாண்டா என்ன மார்க்கத்தை முறையாக உண்மையிலேயே கற்று அதை இஹ்லாசுடன் பிரச்சாரம் செய்து அதே போன்று தன் வாழ்க்கையிலே அமல் செய்து இந்த மாதிரி நடக்கக்கூடியவர்களை தான் அல்லாஹு تعالی என்ன செய்யறான் இந்த இடத்துல சொல்றான் அன்புள்ள சகோதரர்களை நீங்க பாருங்க இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மார்க்க அறிஞர்கள் உயர்த்தப்படுகிற நேரத்தில் அப்படின்னா அவர்கள் மரணிக்க செய்யப்படுகிற நேரத்தில் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அல்லாஹு تعالی அறிவை என்ன செய்கிறான் இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறான் அப்படி என்றால் அந்த உலமாக்களுடைய மரணத்தின் மூலம் அறிவை எடுக்கிறான் சொன்னா ஒருவர் இஹ்லாஸோடு தனது காலத்தை 60 வருடங்கள் 70 வருடங்கள் கழித்து படித்த மார்க்கத்தை படிப்பதற்கு 100 பேர் இருந்தா அந்த அளவுக்கு அந்த அறிவு பாதுகாக்கப்படும் 50 பேர் இருந்தா அந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும் 10 பேர் இருந்தா அந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும் யாருமே படிக்கலைன்னா பாதுகாக்கப்பட மாட்டார் சரி அந்த 100 பேர்லையும் யாருமே இஹ்லாஸ் இல்லாதவர்களாக உலக நோக்கத்துக்காக படித்தவங்களா என்றாலும் பாதுகாக்கப்பட மாட்டாது எனவே இந்த அறிஞருடைய மரணம் என்ன செஞ்சிடும் அதோட அவர்கிட்ட உள்ள அறிவெல்லாம் போய்விடும் இப்படி ஒரு ஊரில் ஒரு 100 அறிஞர்கள் இருந்து ஒரு நாட்டில் 100 சிறந்த அறிஞர்கள் இருந்து அவர்கள் 100 பேரும் மரணித்து விட்டால் அடுத்து என்ன நடக்கும் அந்த அறிவு அந்த இடத்தை விட்டு போய்விடும் அப்போ அந்த இடம் எம்டியாக இருக்குமா இல்லையா பதுக்க என்ன செய்யறது இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்ல நினைத்த முன்னறிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஹத்தா இதாலம் யூபிகி ஆலிமன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அந்த மாதிரி செய்து வந்து எந்த ஆலிமும் எஞ்சவில்லை என்கின்ற நிலை வந்து விட்டால் உலகம் எப்படி நடக்கும் தெரியுமா இத்தகதன் நாசு ருஊசன் ஜுஹாலன் தலைவர்களாக வழிகாட்டிகளாக மக்கள் மடையர்களை எடுத்துக்கொள்வார்கள் அறிவினர்களை எடுத்துக்கொள்வார்கள் இல்லாட்டி யாரையா போடணுமா இல்லையா இல்லைன்னு சொன்னா யாராவது அந்த இடத்துக்கு மக்கள் என்ன செஞ்சிருவாங்க கொண்டு வந்து விடுவார்கள் நாங்களும் அதே நிலைமைக்கு தான் மாறிப்போம் சிறந்த ஆளுமை இஹ்லாஸ் உள்ள ஆளுமை யார் தேடுவான் இஹ்லாஸும் சிறப்பும் உள்ளவர் தான் என்ன செய்வார் தேடுவார் இதனால தான் அதாவது மர்வான் இப்னு ஹக்கம் அல்லது அப்துல் மலிக் இப்னு மர்வான் இந்த அதாவது 2 பேர்களில் ஒருவர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது மக்களை பார்த்து ஒரு விஷயம் சொன்னார் நீங்கள் எல்லோரும் நாங்கள் அபூபக்கர் போன்று உமர் போன்றும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் மக்களே நாங்களெல்லாம் அபூபக்கர் போன்று உமர் போன்றும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் ரதியல்லாஹு அன்ஹும் ஆனால் அபூபக்கரும் உமரும் யாரை ஆண்டார்களோ அந்த மக்கள் போல நீங்கள் இல்லை விளங்கிட்டா நாங்கள் அபூபக்கர் ஆகணும் உமர் ஆகணும் என்று ஆசை உங்களுக்கு ஆனால் அபூபக்கர் உமரை யாரை ஆண்டார்களோ அந்த மக்கள் மாதிரி
நீங்க இல்லை உங்களுக்கு ஏற்பதா நாங்களும் தலைவர்களாக என்ன செய்றோம் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்ப இதே மாதிரி உலகத்துல அதான் இப்ப நாங்கள் வந்து ரூஹூ இத்தஹதன்னாஸ் ரூஹூசன் ஜுஹாலன் மடையர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் இந்த மக்கள் அந்த அறிஞர்களிடத்திலிருந்து அந்த மார்க்கம் படித்தவர்களிடத்தில் படிக்காமல் தங்களை ஜல்லது புறக்கணித்து அறிவீனவர்களாக மாறினதனாலதான் அந்த இடத்துல யார் வராங்க மடையர்கள் தலைவர்களாக வழிகாட்டிகளாக வார்கள் கடைசியில் என்ன நடக்கும் இத்தஹதன்னாஸ் ரூஹூசன் ஜுஹாலா மக்கள் அதாவது அறிவீனர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள் ஃபஸுஇலு மார்க்க விஷயங்கள் மார்க்க தீர்ப்புகள் அவர்களிடத்திலே கேட்கப்படும் ஃபத்வா அவர்களிடத்தில் கேட்கப்படும் மார்க்க விளக்கங்கள் கேட்கப்படும் ஃஅஃப்தௌ பிகைரி இல்மின் எனவே அவர்கள் அறிவில்லாமல் பதில் சொல்வார்கள் தீர்ப்பு கொடுப்பார்கள் விளக்கம் சொல்வார்கள் ஃபதல்லு கேட்டு இவர்களும் வழிதவறி போவார்கள் வஅதல்லு அவர்களும் இவர்களை வழிதவறி செய்வார்கள் இப்படி ஒரு காலம் வரும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இப்ப நினைத்து பாருங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த முன்னறிவிப்பு முழுமையாக இன்றைக்கு நடைமுறைக்காக ஆகாதுவிட்டாலும் ஏன்னா இன்றைக்கு ஆலிமே இல்லை என்கிற நிலைமை அல்ல ஹதீஸ் என்ன ஹத்தா இதாலம் யூபக்கு ஆலிமன் எந்த ஒரு அறிஞரும் மார்க்கம் படித்தவரும் இல்லாத காலம் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படியெல்லாம் இன்றைய காலம் ஒவ்வொரு துறையிலையும் ஓரளவாவது நல்ல இஹ்லாஸுள்ள பிரச்சாரம் செய்யக்கூடிய நல்ல ஆய்வாளர்கள் நல்ல மக்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் உறுதி அந்த காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்று மட்டும் உறுதி அதுக்கு என்ன ஆதாரம் லவ் சக்கத்த மல்லா யஅலமு லசக்கத்த அல்கிலாஃப் தெரியாதவர்கள் மௌனமாக இருந்தால் கருத்து முரண்பாடுகள் இல்லாமல் போய்விடும் முரண்பாடுகள் இல்லாமல் போய்விடும் தெரியாதவர்கள் மௌனமாக இருந்தால் முரண்பாடுகள் இல்லாமல் போய்விடும் அப்போ முரண்பாடுகள் நிறைய வருதுன்னு அர்த்தம் என்ன தெரியாதவங்க நிறைய பேசுறாங்கன்னு அர்த்தம் தெரியாதவங்க நிறைய பேசுகிறார்கள் என்பது அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே அதனால இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆயிரம் முரண்பாடுகளோடு தான் நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே உள்ள யாரையும் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் எத்தனையில தெளிவாகிக்கிறீங்கன்னா நான் கொஞ்சம் நஞ்சம் படிச்சிருந்த ஒன்றுலே என்னது இப்போ தெளிவாக இல்லை என்கின்ற நிலைமையில் நிறைய பேர் மாறிவிட்டார்கள் எது சரி எது பிழை எது உண்மை எது பாத்தில் என்கின்ற நிலைமை இல்லை அல்லது சரி உறுதியாகிக்கிறாங்களா கொஞ்சம் மக்கள் சுண்ணால் இல்லாமல் சின்ன மக்கள் கொஞ்சம் உறுதியாகிக்கிறாங்க இவங்க எப்படி உறுதியாகிக்கிறாங்கன்னு பார்த்தா தக்லீதில் உறுதியாகிறாங்க உறுதியாக இருக்கின்றவர்கள் தக்லீத் அடிப்படையில் நான் இந்த மதுகபை பின்பற்றதுனால அதில் உறுதி நான் இந்த தரீக்காவை பின்பற்றதுனால நான் உறுதி நான் இந்த ஜமாத்தை பின்பற்றுவதனால நான் உறுதி ஹக்கில் எல்லாம் உறுதி உறுதி இப்படி இருக்குது உண்மையை தேடி போகிற மக்களுடைய நிலைமையை பார்த்தேன்னு சொன்னால் நிறைய முரண்பாடுகளோடும் நிறைய முடிவுகளற்ற நிலையோடும் என்ன செய்கிறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க காரணம் கருத்து முரண்பாடுகள் இன்றைக்கு என்ன செஞ்சுட்டு அதிகமாகி விட்டு போய் போய் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இன்றைய காலம் என்பது நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இது முதல் விஷயம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாங்கள் அந்த காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் கடைசியில் எங்களது தலைவர்களாகவும் எங்களது வழிகாட்டிகளாகவும் வரக்கூடியவர்கள் யார் மார்க்க அறிவற்ற மார்க்க அறிஞர்களை நான் எங்களை பார்வையில் மார்க்க அறிஞர்கள் ஆனால் மார்க்க அறிவட்டவர்களை நாம் என்ன செய்வோம் அவர்களை முஃப்திகளாக மாற்றிக்கொள்வோம் கடைசியில் என்ன நடக்கும் அவர்களிடத்தில் தீர்ப்பு கேட்போம் நாமும் வழிகட்டு அவர்களை என்ன செய்வார்கள் வழிகட்டு போகக்கூடிய நிலைமை உருவாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இதற்கு யார் காரணம் வெறுமனை இஹ்லாஸ் இல்ல உலமாக்கள் நல்லா படிக்கலை என்பது மட்டுமல்ல ஒவ்வொரு தந்தைமாரும் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு தந்தைமாரும் இதற்கு நம்ம மார்க்க அறிவுக்கு என்ன மரியாதை கொடுக்கிறோம் என்பதில் இருந்து தான் எல்லாம் இருக்குது நாங்கள் ஒரு சமுதாயம் ஒரு ஊர் ஒரு கிராமம் எப்படி மார்க்க அறிவுக்கு மரியாதை கொடுக்கிறது இந்த மார்க்க அறிவை எந்த அளவுக்கு முற்படுத்துகிறது மார்க்க அறிவை எந்த அளவுக்கு இரண்டாம் தரமாக பார்க்கிறது என்பதை வைத்து தான் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கிறது ஒரு ஊரில் ஒரு காலம் இருந்தது யார் படிக்க மாட்டான நூற்றுக்கு நூறு வீதம் உறுதியாக தெரியுமோ அவங்க தான் எங்கே போவாங்க அரபு மார்க்க மதரசாக்களுக்கு என்ன செய்வார்கள் போவார்கள் ஆனால் இப்போ அந்த காலம் மாறிச்சு அந்த காலம் ஏன் மாறிச்சு மார்க்க படிப்பில் ஏற்பட்ட ஆர்வம் என்று மட்டும் காரணமாக சொல்ல இயலாது மார்க்க படிப்பில் ஏற்பட்ட ஆர்வம் மட்டும் என்று காரணமாக சொல்ல இயலாது எங்கெல்லாம் மார்க்க படிப்பு மட்டும் என்றிருந்த மதரசாக்களில் இன்றைக்கு உலக அறிவும் ஓகே நாங்கள் உங்களுக்கு தருவோம் உங்களுக்கு என்னது பிளஸ் ஒன் கிடைக்கும் பிளஸ் டூ கிடைக்கும் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகலாம் அதே போல மார்க்க ரீதியாக உங்களுக்கு யூனிவர்சிட்டிகள் கிடைக்கும் என்கின்ற நிலைமை வந்த பின்னால்தான் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அதுக்குள்ள இணைக்க ஆரம்பித்தார்கள் எனவே இன்றைக்கு மார்க்க ஆர்வம் வளர்ந்ததுனால இணைத்தார்கள் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட விகிதாசாரம் அதில் அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம் இப்போ இந்த நிலைமை நாங்கள் வெறும் பொருளாதாரத்தை நோக்கமாக வைத்து மரியாதையை நோக்கமாக வைத்து இந்த மாதிரி நாங்கள் மார்க்க அறிவுக்கு ஒரு இடம் கொடுப்போமாக இருந்தால் நாளைக்கு என்ன செய்யும் ரசூல் சல்லா அப்துல்லா இப்னு மசூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள் ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்
மறுமை நாளுடைய காரியங்களை கொண்டு உலகம் தேடப்பட்டால் மறுமை நாளை எதிர்பாருங்கள். மறுமை நாளுடைய காரியங்கள் வல் துமிசத்தி துன்யா பி உமூரில் ஆகிறா, மறுமையுடைய காரியங்களை வைத்து உலகம் தேடப்பட்டால் மறுமையுடைய காரியங்களை உலக நோக்கத்துக்காக செய்ய ஆரம்பிக்க, அல்லாஹுக்காக வேண்டிய அல்ல, அல்லாஹுக்காக வேண்டி செய்யாம உலக நோக்கத்துக்காக, இப்படி தந்தீங்கன்னா மார்க்கத்தை இப்படி செய்வோம், இப்படி தந்தீங்கன்னா இப்படி செய்வோம் என்று அதற்கேற்ப மாறுகின்ற காலம் வந்தால் எதை பெயர்ந்து பாருங்கள், மறுமை நாளை எதிர்பாருங்கள். கஷ்டத்திலே வறுமையிலே இருக்கக்கூடிய தந்தை தன் பிள்ளைக்கு தெரிவு செய்கின்ற கல்வி என்ன, நிச்சயமா மார்க்க கல்வி என்ன செய்ய மாட்டாரு, விரும்ப மாட்டார். நாம் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது. அப்ப அவருடைய நிலைமையில மனதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், நான் இவருக்கு ஒரு சிறந்த தொழிலுள்ள ஒரு கல்வியை கற்றுக் கொடுப்பது தான் இவனை என்ன செய்யும், விடுதலை செய்யும் இந்த வறுமையிலிருந்து என்ற சிந்தனை தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அறிவை நாங்கள் செலக்ட் பண்ணுகிற நேரத்தில், பொருளாதாரத்தை மையமாக வைத்து செலக்ட் பண்ணக்கூடிய காலத்திலே இருந்தால் நாங்கள் ஃபசாதிலே இருக்கிறோம், நாங்கள் குழப்பத்திலே இருக்கிறோம். பொருளாதாரத்துக்காக ஒரு அறிவை படிக்க வேணும், அது வேறு. நன்றா ஒரு புரிஞ்சுக்கோங்க, பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக வேண்டி ஒரு தொழில் கல்வியை படிப்பது என்பது வேறு. ஆனால் ஒரு சமுதாயத்துடைய கல்வி முழுமையாக பொருளாதாரத்துக்காக இருக்கும் வகையில் அந்த சமுதாயம் அழிஞ்சிடும். புரிஞ்சு கொள்ளுங்க வித்தியாசத்தை. நாங்கள் ஒரு தொழில் செய்ய வேண்டும், அதற்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், படிக்கிறேன், நான் டாக்டரேட் படிக்கிறேன், நான் வந்து என்னது ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறேன், நான் எதுக்காக படிக்கிறேன், ஒரு தொழிலை தேடிக்கொள்வதற்காக நான் படிக்கிறேன். ஆனால் அதுதான் எனது அறிவாக மாறுமாக இருந்தால், நான் எனது அறிவு இதுதான் என்று மட்டப்படுத்திக்கொள் அந்த காலத்துலாம் இருக்கிறோம், அப்படி வந்துட்டோம்னு வைங்களே, எங்களோட அறிவு என்ன செஞ்சிடும், மழுங்கடிக்கப்பட்டு விடும். அதுக்கு துறைசார் என்னது, நம்ம அந்த துறை தேர்ச்சியில் போய் கொண்டிருப்போம். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, உங்கள் குழந்தைகளை வளர்க்க நினைக்கக்கூடிய நீங்கள் அடிக்கடி ஊட்ட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, உண்மையான அறிவு என்பது ஏது ஒன்றது உள்ளத்தில் நம்பிக்கை ஏற்படுத்துகிறதோ, ஏது ஒன்றது உள்ளத்தில் உறுதியை ஏற்படுத்துகிறதோ, ஏது ஒன்றது உள்ளத்தில் நாணயத்தையும் நல்ல குணங்களையும் நல்ல மரியாதையும் ஏற்படுத்துகிறதோ, ஏது ஒன்றது மனதிலே மக்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகிறதோ, நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்துகிறதோ, நல்ல பண்பாடு மாற்றங்களை ஏற்படுத்துகிறதோ, அதுதான் உண்மையான அறிவு. மற்ற அறிவு தொழிலுக்கான அறிவு என்கின்ற அந்த முன்னுரையை, அந்த வழிகாட்டலை நீங்கள் மக்களுக்கு என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். எப்பயும் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகிற நேரத்தில் நாங்கள் கல்விக்கு ஆர்வமூட்டுறதோடு ஒன்று சொல்லி அனுப்புவோம், எப்படியாவது நல்லா படி, அபி நான் தந்தை படுற கஷ்டம் உனக்கு தெரியுந்தானே, நான் படுற வேதனை உனக்கு தெரியுந்தானே, நீ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சேன்டா தான் இந்த மாதிரி கஷ்டம் முன்னேறுவாய், எனது கஷ்டங்களை தாண்டி நீ முன்னேறுவாய், முன்னேறி வந்தேன்னா நீ பணக்காரனாயிருவாய். அப்போ எதுக்கு அனுப்புறது அவனை, அவனை முழு நோக்கமும் நீ, அதாவது ஸ்கூலில் பாருங்கள் ஆசிரியர் மாதிரி நீ என்னதாக நினைக்கிறாய், யாருமே ஆசிரியர்னு சொல்ல மாட்டாங்க, நான் ஆசிரியராக நினைக்கிறேன்னு சொல்ல மாட்டார், எல்லாம் நான் டாக்டர் இன்ஜினியர், அந்த ஸ்கூலில் அந்த ஃபெக்கல்ட்டியே இல்லாட்டி மரவில்லை, அந்த துறையை இல்லாட்டி மரம், நான் டாக்டர் இன்ஜினியர் டாக்டர் இன்ஜினியர் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ ஆசிரியர் கடைசி ஒரு வசனம் சொல்லுவார், இது அன்றைய எழுதி இன்று வரைக்கும் வளமை, யாருமே உங்களை ஆசிரியராக நினைக்கலையே, ஆசிரியர் பணி புனிதமானது, விளங்கிட்டா, அப்படின்னு என்ன செய்வார்கள் அந்த ஆசிரியர் என்ன செய்ய நினைக்கிறார். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இது என்ன எதன் காரணமாக ஏற்படுகிறது, நாங்கள் இந்த சமுதாயத்தில் கல்விக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரை விளக்கணும், கல்வி என்பது புலூசை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், சேர்த்தால் தான் கல்வி, இல்லை என்றால் அது கல்வி அல்ல, புரிஞ்சுதா, இது ஆன பதிந்த ஒரு வரை விளக்கணும். இதே அடிப்படையிலே மார்க்க விஷயத்தை என்ன செய்கிறோம், பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு நாங்கள் பழக்கப்பட்ட நாங்கள் அன்புள்ள சகோதரர்களே, இதை எமக்கு பிரச்சனையில் நமது பிள்ளைகளுக்கு மாற்ற வேண்டும், நமது பிள்ளைகளுடைய சிந்தனையில் மாற்ற வேண்டும். நீ ஒரு துறைக்காக இந்த கல்வியை படிக்கிறாய், தொழிலுக்காக படிக்கிறான்னு ஞாபகம் வச்சுக்க, அறிவு என்பது வேறு, அறிவு என்பது நாலேஜ் என்பது வேறு, அது உன்னை பண்படுத்தக்கூடிய உன்னை சிறந்த முறையில் மாற்றக்கூடிய விஷயம். பல்கலைக்கழகங்களை பாருங்க, இந்த 11 வருடம் எவ்வளவு அழகாக முயற்சி எடுத்து அவனை மாற்றி அவனை கஷ்டப்படுத்தி படித்த கல்வி பல்கலைக்கழகத்தில் என்ன செய்து, வாரவன் எல்லாரையும் ரெகிங் என்ற பேரில் மரண தண்டனை, கொலை, தற்கொலை என்ற லெவலுக்கு என்ன செய்யுது, போய் முடிக்குது. ஆனால் அவன் எங்கே படித்தான், 11 வருடம் பண்பாடையாக படித்தான், அவன் 12 வருடம் பண்பு, எல்லாரையும் நான் சொல்லலை, இது விதிவிலக்கான சில குடும்பங்களுடைய நல்ல குடும்பங்களுடைய பின்னணியிலே வளர்ந்த ஒரு 10-15 விதமான மாணவர்கள் தப்பிடுறாங்க இதில். ஆனால் 90-80% மாணவருடைய நிலைமை என்ன, ரெகிங் இல்லை, ரெகிங் செய்யாதவன் அங்கே போய் செஞ்சால் தான் அந்த குழுப்போட என்ன செய்யலாம், இருக்கலாம் என்கின்ற லெவலுக்கு மாறிடுறாங்க. இந்த அறிவு எதை கொடுத்தது, யோசிக்கணுமா இல்லையா? எனவே அன்புள்ள சகோதரர்களை, எந்த கல்வி நம்மளுக்கு ஒழுக்கத்தையும் பண்பாடையும் நாணயத்தையும் நேர்மையையும் மனநம்பிக்கையும் இன்னும் சொல்ல போனால், இந்த கல்வியிலே நிறைய முன்னேறுகிறார்கள், தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக மாறுகிறார்கள். 500,000 வேலையில்லா பட்டதாரிகள் பார்க்குறமா இல்லையா, 600,000 வேலையில்லா பட்டதாரிகள். ஏன், அவன் வந்து இப்போ இதுக்கு பின்னால் மண்வெட்டி பிடிக்கிற தைரியம் அவனுக்கு இல்லை, நீ அவன் பிடிக்கவே வைக்கப்படுவான், ஏன்னா அவனை கொடுத்த கல்வி நீ இதை பிடிக்க கூடாது என்பதற்காகத்தான் படித்தாய் என்ற அடிப்படை தான் கொடுக்கப்பட்டிருக்குது.
அதனால அவன் என்ன கஷ்டம் வந்தாலும் அதுக்கு இறங்க மாட்டான். எவன் தனது துறைக்கு தொழில் கிடைக்கலையோ, எந்த வேலைக்கு நான் இறங்க ரெடின்னு ஒரு ஹலாலான வேலையில இறங்குறானோ அவன்கிட்ட தன்னம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவனிடத்திலே தன்னம்பிக்கை, நேர்மை, சிறந்த கல்வி, நல்ல குடும்ப பின்னணி அவனுக்கு கிடைத்திருக்கிற அர்த்தம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், அறிவு என்பது இந்த மாதிரி மார்க்க அறிவு என்பது நமது விட்டு உயர்த்தப்படுமாக இருந்தால் மடையர்கள் உருவாகுவார்கள். இதற்கு காரணம் சமூக ரீதியாக நாங்கள் கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த பார்வைதான். இந்த மாற்றம் நமக்கு வருமாக இருந்தால், இந்த சிந்தனை நமக்கு வருமாக இருந்தால், சிறந்த அறிவுள்ள ஒரு சமுதாயத்தை அடுத்த தலைமுறையில் இது போன்ற முன்னறிவிப்புகளிலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹு தஆலா என்ன செய்வான், வாய்ப்பு அளிப்பான். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, ரப்பி ஸித் வகுல் ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு அறிவை அதிகரிப்பாயாக என்ற பிரார்த்தனை நாம் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சுருக்கமாக நான் கல்வியை பற்றி நிறைய சொல்ல வேண்டியிருந்தாலும் சுருக்கமாக இந்த கல்வி சம்பந்தமான முன்னறிவிப்பை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹு தஆலா அறிவை உயர்த்துவான். கடைசியில் மடையர்கள் உங்களுக்கு தலைவர்களாக வருவார்கள். நாங்கள் தவறாக வழிநடத்தப்படுவோம், அவர்களும் வழி தவறுவார்கள், எம்மையும் வழி தவற செய்வார்கள். இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று செய்தி பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முன்னறிவிப்போடு ஒட்டிய ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்கு போறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அபூதாவுதிலே 4611 இலக்கத்திலே வருகிறது. பொதுவாக அறிவீனம் ஒருவர்கிட்ட வளர்ந்துட்டா அவர் வந்து தனது அறிவை வந்து மற்றவனை வச்சு தான் அளப்பான். நல்லா புரிஞ்சுங்க, அறிவீனம் ஒருவரிடத்தில் வளர்ந்து விட்டால் தனது அறிவை எப்படி அளப்பான், நீங்க என்ன பாராட்டு தாரீங்கன்னு வச்சு தான் நான் என்னை அழைப்பேன், நான் உங்களை எப்படி பாராட்டுன்னு வச்சு தான் நீங்க உங்களை அழைப்பீங்க. இந்த நிலைமை உண்டாகிறோம். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இது அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்ற தரத்திலே வரக்கூடிய செய்தி. நபி அவர்கள் சொன்னன்ற அவர் சொல்லல, ஆனால் முன்னறிவிப்பாக சொல்கிறார்கள். அப்படி சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுதான் அவர் சொல்லுகிறார்கள், இன்னமி வராஇக்கும் ஃபித்னன் யக்துரு ஃபீஹல் மால், உங்களுக்கு பின்னால சோதனைகள் ஏற்படும், அதில் பொருளாதாரம் அதிகரிக்கும், பொருளாதாரம் அதிகரிக்கும். வயுஃப்தஹு ஃபீஹல் குர்ஆனு ஹத்தா யஹுதஹுல் முனாஃபிகு முஃமினு வல் முனாஃபிக் வர்ரஜுலு வல் மர்அ வஸ்ஸகீரு வல் கபீர் வல் அப்து வல் ஹுர். குர்ஆனுடைய அறிவு, குர்ஆன் விசாலமாக்கப்படும், திறக்கப்படும். எந்த அளவுக்கு குர்ஆனுடைய செய்திகள் பரவும் என்றால் முனாஃபிக்கும் படிப்பா, முஃமினும் படிப்பா, முனாஃபிக்கும் படிப்பா, முஃமினும் படிப்பான். ஆண்களும் படிப்பார்கள், பெண்களும் படிப்பார்கள், சிறியவரும் படிப்பார்கள், பெரியவர்களும் படிப்பார்கள், அடிமையும் படிப்பா, சுதந்திரமானவனும் படிப்பான். ஃபயூஷிகு காயிலுன் ஐயகூல், அந்த காலத்தில் மனிதர்கள் சொல்லலாம், எப்படி சொல்லலாம் தெரியுமா, மாலின்நாஸ், என்ன மக்களுக்கு நடந்தது, லா யத்தபிஊனி வகத் கரஅத்துல் குர்ஆன், நான் குர்ஆனை படிச்சுக்கிறேன் என்னை ஒருத்தரும் ஃபாலோ பண்ணுறாங்க இப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். நான் சுபஹானல்லாஹ், இன்றைக்கு அந்த காலத்தில் தான் நம்ம வாழ்கிறோமான்னு நினைக்கக்கூடிய அளவில் நாலு பேர் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணணும், இவ்வளோதான் லட்சியம். அதனால தான் நான் படிக்கிறேன் என்கின்ற அமைப்பில் அதுக்கு என்ன செய்யலாமோ அதெல்லாம் என்ன செய்கிறாங்க. ஏன் அவனுடைய அறிவமை எப்படி தீர்மானிக்கிறான், அவனோட உள்ளத்திலேயே தான் அறியாமையில் உள்ளவன் என்ற அந்த மனப்பதிவு இருக்குது. இதனால் எப்படி தீர்மானிக்கிறான், மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும் எடுத்து. அப்போ மக்கள் சொல்ல நாம் எப்படி தெரியுமா, மாலின்நாஸ், மக்களுக்கு என்ன நடந்தது, லா யத்தபி ஊனி வக்கத் கராத்துல் குர்ஆன், நான் குர்ஆனை ஓதிக்கிறேன் என்னைய வந்து என்னது ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையே, மா ஹும்பி முத்தபி ஐய, என்னைய ஒரு நாள் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஹத்தா அப்தி அலஹும் கைரஹூ, நான் ஏதாவது பிதாத் ஒன்றை உருவாக்கினாலே தவிர, நான் ஏதாவது புதுசாக உருவாக்கினால்தான் என்னை அவர்கள் என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்று சொல்லி புதிய விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் போட ஆரம்பிப்பார்கள், புதிதாக பிதாத்துக்களை உருவாக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒரு காலம் வரும் என்று சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். இதற்கும் அந்த ஹதீதுக்கும் எவ்வளோ ஒத்து போகுது, ஏன்னா எப்படியாவது ஜஹில் இருக்கிற டைமில் அவர்களுக்கு தெரியாத தீர்ப்பையெல்லாம் என்ன செய்வார்கள், கொடுக்க ஆரம்பிப்பார்கள், மக்கள் வழிதவர ஆரம்பிப்பார்கள் என்ற செய்தியை இது சொல்வதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகளில் இரண்டாவதும் இன்றைய காலத்தில் அதை நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலும் உள்ள செய்தி தான். நபியவர்கள் சொன்னார்கள், பேனா பரவும் என்றார்கள், எழுதுகோல் பரவும் என்றார்கள், எழுதுகோல் பரவும் அப்படி என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதிலே 3870 இலக்கத்திலே வருகிறது. எப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றுதான், அதாவது துஹூருல் கலம், பேனை வெளிப்படுதல் அப்படின்னு. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எழுதினாங்கதான், எல்லா காலத்திலும் எழுதுவாங்கதான், இந்த இடத்துல என்ன அர்த்தம் என்று சொன்னால், மறுமை நாள் வருகின்ற காலத்தில்
எல்லாரும் எழுத ஆரம்பிப்பார்கள், எல்லாரும் பேச ஆரம்பிப்பார்கள். அதான் அர்த்தம். துஹூருல் கலம், ஃபுஷுக்குல் கலம் இன்னொரு இடத்துல என்னது ஹதீஸ்ல வருது, பேனை பரவுதல். அந்த அளவுக்கு என்ன செய்யும், எழுது என்ன எங்க போனாலும் எழுத்து என்கின்ற நிலை என்ன செய்யும் ஆரம்பிக்கும். இன்றைக்கு சுபஹானல்லா எழுத்து படிக்காதவர்கள் எல்லாம் எழுத வைக்கிறது கீபோர்ட், அப்படித்தானே? நிறைய பேருக்கு பேனையை கொடுத்து எழுத கஷ்டம், ஏன்னா அது எழுத்துக்கு உரு இருக்குது, அது எழுதணுமே. ஆனால் கீபோர்டில் அப்படி இல்லை, ஒரு என்ன எழுத்தாக என்ன செய்யலாம், ஒரு பட்டனை தட்டினா அது எழுத்து தானே, அது ரிசல்ட். அப்போ ஒரு ஆர்டிக்கலில் பெரிய கட்டுரை கட்டுரையாகலாம் என்ன செய்யலாம், எழுதலாம் என்கின்ற அமைப்பில் கீபோர்டு என்ன செஞ்சுட்டு நிறைய கீபோர்டு அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறது. இதன் காரணமாக நினைச்சா எழுதலாம், சரி எழுதினா மக்கள் வாசிக்கணுமா இல்லையா, மக்கள்கிட்ட போகணுமா இல்லையா, அதற்கு இன்றைக்கு என்னது இணையதளம். விரும்பினா நீங்கள் இலவசமாக திறக்கலாம், விரும்பினா கன பணம் கட்டி திறக்கலாம். சரி அந்த இணையதளத்தை நீங்கள் தொடங்கினா மக்கள்கிட்ட ரீச் ஆகணுமே, அதுக்கு தான் உங்களுக்கு முகநூல் இருக்குது ஃபேஸ்புக். நீங்கள் என்ன செய்யலாம், அதில் எழுதினா மக்கள்கிட்ட ரீச் ஆகிரும். சரி அதை விட ரீச் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, இல்லை வேர்ல்டில் ரேங்கில் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது வேஸ்ட் புக் வழங்கிட்டா, அதான் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக்கு தான் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எழுதுவதை பார்க்கிறோம் எதையும் வாசிக்கல. அறிவண்டா என்ன, உங்களிடத்திலே ஒரு 5-6 வருடங்களுக்கு பின்னால சிந்தனையில தேங்கி இருக்குமே, உங்களால நினைத்த இடத்தில் அதை பேச முடியுமே, அதான் அறிவு. பார்த்தால் தான் பேச முடியுது, திறந்தால் தான் பேச முடியும் என்றது என்னது ஒரு நாள் அறிவு இல்லை, அது எல்லாருக்கும் என்ன செய்யலாம் பேசலாம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நீங்க நினைத்து பாருங்கள், இந்த ஃபுஷுவுல் கலம் என்பதுடைய நாட்டிலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஆதாரம், ஒரு காலத்துல நாங்கள் வந்து என்னது மாஸ் மீடியா, இந்த டிவியில பார்த்தால் மட்டும்தான் செய்தி என்கிற நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிறைய இடங்களில் அவர்கள் ஒளிபரப்ப மாட்டார்கள் என்று இருந்துருவாங்க, சேனலில் நாங்கள் ஒளிபரப்ப கூடாது ஒரு பயங்கரமான செய்தி இருந்துருவாங்க. ஆனால் நாடு ஃபுல்லாக பரவி இருக்கீங்க, ஃபேஸ்புக் இணையதளம் இதால் போய் மக்களுக்கு ரீச் ஆயிரும். அதனால் இன்றைக்கு மற்ற டிவி சேனல்லாம் இதில் முதலாவது இணையதளத்தில் வர முந்தி போட்டணும் என்ற போட்டியில் தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் நேர்மையாக போடுறாங்க, நீங்கள் விளங்கிடக்கூடாது, இதில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க, இதில் இன்டர்நெட்டின் ஊடாக கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். பொய்யோ உண்மையோ அதில் சுமக்கிறவனுக்கும் தெரியாது என்கிற லெவலில் பரவி விடுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஹூருல் கலம், பேனா வெளிப்படும், எழுதுகோள் பரவும். எல்லாரும் எழுதுகிற அளவுக்கு என்ன செய்யும் இந்த காலம் எல்லாம் துஹூருல் கலம் என்றதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் சொல்லலை, ஆனால் கலம் வெளிப்படும் அப்படின்னா எல்லாரும் எழுதலாம், எல்லாரும் பேசலாம், எல்லாரும் சமுதாயத்தில் பேசக்கூடிய இடத்துக்கு அது உருவாகும். இது நல்ல ஆரோக்கியமான நிலை அல்ல, நல்ல ஆரோக்கியமான நிலை அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை என்ன செய்கிறது, இரண்டு வகையில் வந்திருக்கிறது. ஒன்று மீடியா ரீதியான இந்த இந்த ஒரு நிலைமை, இரண்டாவது என்ன, இன்றைக்கு என்ன பேசினாலும் என்ன ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸுக்கு டெஃபினிஷனே இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. யாராலும் வரைவிலக்கணப்படுத்த இயலாது, இவன் என்னதான் வரைவிலக்கணம் சொன்னாலும் யாராலும் வரைவிலக்கணப்படுத்த இயலாது. அதனால தான் நிர்வாணமான போகிறது எதுக்குள்ள வருது, ஹியூமன் ரைட்ஸ், அவன் உரிமை விளங்கிட்டா, யாரோட உரிமை அவனது உரிமையோட லெவலில் வருது. அதே போல நம்ம வந்து அபாயா போடாமல் போகிறது, இதில் எப்படி போறோம்னா யார் உரிமையில் உள்ளது, நீ ஒழுங்காக இருந்துக்கிற நான் வேண்டிய மாதிரி போவேன், எதில் உள்ளது ஹியூமன் ரைட்ஸ் என்கின்ற லெவலுக்கு என்ன செய்கிறது வந்திருப்பதை பார்க்க. இன்னும் சொல்ல போனால் பாலியல் செயல்பாடுகள் எல்லாம் தொழிலாக மாறி இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் என்னது ஹியூமன் ரைட், இதுதான் நிறைய பேரை பேச விட்டுருக்குது, புரிஞ்சுங்க. இந்த ஹியூமன் ரைட், மனித உரிமை, பேச்சு சுதந்திரம், மீடியா சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் என்ற பெயரில் நினைத்ததை நினைச்சவன் என்ன செய்யலாம் எழுதலாம் என்று ஜேர்னலிசம் என்கின்ற துறை மக்களுக்கு மத்தியில் வளர்ந்துகிட்டு பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க நினைக்க வேணாம் இது சேனலை பற்றியும் மீடியாவை பற்றியும் பேசக்கூடிய பேச்சு, இல்லை இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் அதை தான் செஞ்சு கட்டிக்கிறான். நிறைய பேர் அதாவது ஓஃப் டைம் கிடைச்சாலேயே முதலாவது போறது எது இதுக்கு தான், விடுகிறது தூங்குறது எது அதில் தான் என்கின்ற லெவலுக்கு இன்றைக்கு மாறி இருக்கிறது. வீட்டுக்கு அனுப்ப பணம் இருக்காது, ஆனால் அவர்கிட்ட அவர் 10 MB என்ன செய்யும் நெட் இருக்கும், எதிரிக்கும் 10 MB நெட் இருக்கு. காரணம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கலாம்னு அப்டேட்டை பார்த்துக்கலணும்ன்றது, பக்கத்தில் உள்ளவனுக்கு என்ன நடக்கிறேன்னு தெரியாது, ஆனால் நண்பன் இப்போ தொழில் கிடைச்சிற செய்தி அவருக்கு தெரியும், ஸ்டேட்டஸ் தெரியும் அவருக்கு, பக்கத்தில் உள்ள வைஃப் ஸ்டேட்டஸ் தெரியாது, மகளுடைய ஸ்டேட்டஸ் தெரியாது, அதெல்லாம் தெரியும், எந்த ஸ்டேட்டஸ் தெரியும், தூரமாக உள்ளவன் இன்றைக்கு எங்கே போகிறான் என்ன சாப்பிட்டா அந்த ஸ்டேட்டஸ்லாம் அவனுக்கு தெரியும். அப்போ தலைகீழாக மாறிட்டு வருது, பக்கத்தில் உள்ளவனுடைய ஸ்டேட்டஸ் தெரியாது, மற்றவன் நிலையெல்லாம் தெரியும், அவன் அப்டேட் பண்ணிக்க நீங்கள் எப்பொழுது தூங்க போகிறேன் அவன் அப்டேட் பண்ணிப்பான், அதை பார்த்துட்டு என்னது
இவன் அப்படியா நல்ல முறையில் தூங்குவாங்க பிரியமான இல்ல அது சுன்ன அடிப்படையில் இந்த லெவலில் என்ன செய்கிறது போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஃபுஷுல் கலம் பேனா பரவல் துஹூருல் கலம் சுபஹானல்லா எந்த அளவுக்கு போயிட்டு பாருங்க எங்கேயோ இருக்கு. நீ இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு செய்தி அல்ல அது நம்மளுக்கு இன்றைக்கு நமக்கு ஒரு செய்தியே அல்ல. ஆனால் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் போய் பாருங்க இந்த நாட்டில் உள்ள மக்கள்கிட்ட கேளுங்க ஒரு கால் எடுத்துக்கொள்வதற்காக ஒரு தொலைபேசியில் பேசுவதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இன்றைக்கு புக் பண்ணிட்டு போய் அடுத்த நாள் வந்து பேசி அதுவும் ஹலோ ஒன்று என்ன செஞ்சிடும் அது முடிஞ்சிடும் அவருக்கு ஒன்றும் விளங்கி இருக்காது. இந்த லெவலில் தானே இந்த லெவலில் இருந்த மக்கள் இன்றைக்கு அது ஒரு சப்ஜெக்டே அல்ல. கொஞ்சம் நீங்க சாப்பிட்டு வாரேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க போட்டு வரக்கூடிய லெவலில் என்ன செய்கிறது இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே இது நல்ல ஒரு முன்னேற்றமாக இருந்தாலும் அது யாருடைய கையில் கிடைத்திருக்கிறது எவர்களுடைய கையில் கிடைத்திருக்கிறது என்பதை வைத்து இன்றைய சமுதாயம் பாதிப்புக்குள்ளாகி கொண்டு வருகிறது. அன்புள்ள சகோதரர்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஃபுஷுல் கலம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். துஹூருல் கலம் என்கிறார்கள். நாங்கள் என்ன யோசிக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். உனக்கு அறிவில்லாத விஷயங்களை நீ ஃபாலோ பண்ணி போகாதே. அதாவது ஃபாலோ பண்ணாமல் பின்பற்றுறதல்ல, இதை கொண்டு போய் என்னது எத்தி வைக்கிறது சொல்றது இதை நம்ம மனசுக்கு எடுக்கிறது. ஏனென்றால் இன்ன சம் வல் பசர வல் ஃபுஆத் குல்லு உலாய்க்க கான அன்ஹு மஸ்ஊலா. பார்வை செவிப்புலன் இதயம் எல்லாமே நாளை மறுமையில் என்ன செய்யப்படும் விசாரிக்கப்படும். ஏன் இதை நம்பினாய், ஏன் இதை பரத்தினாய், ஏன் இதை சொன்னாய்? ஏனென்றால் நம்ம பேசுகின்ற செய்திகள் இருக்குதே இவைகளுக்குள் ஒருவருடைய மானம் இழக்கப்படுற காரணம் இருக்கலாம், ஒருவருடைய வாழ்க்கை போகிற காரணம் இருக்கலாம், ஒருவருடைய தொழில் போகக்கூடிய காரணம் இருக்கலாம். நம்ம விளையாட்டாக நினைச்சிருப்போம், நாங்கள் விளையாட்டாக நினைத்திருப்போம். அன்புள்ள சகோதரர்களே இதில் ஒரு மிகப்பெரிய கவனம் எடுப்பது எமது கடமை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்புகளில் ஒன்று இது. இரண்டாவது இன்னொரு விஷயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதை நல்ல வகையில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை நிறைய நிறைய பேர் எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னா கெட்ட வகையில் பயன்படுத்தக்கூடாது அங்கனிக்கே முடிவெடுத்தாச்சு, அந்த இடத்துல முடிவெடுத்தாச்சு, நல்ல வகையில் பயன்படுத்தினா அதே இடத்த முடிவெடுச்சு, ஒன்றும் வாசிக்கிறதும் இல்லை. எல்லாமே இவருக்கு எப்படி நடக்கும் வகை வருவதை போல நடந்து கொள்வார்கள். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவது எப்படி என்பது நாலு பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். நாங்களா மனசுல முடிவெடுக்கிறது நல்லதல்ல, எல்லாமே எப்படி நல்லது என்ன செஞ்சிடக்கூடாது, எது கெட்டது என்பதையும் நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும் கேட்டு தரும். ஏன் நம்மளுக்கு எல்லாமே அப்படித்தான் படும், கெட்டதுக்குள்ள நல்லது நுழைஞ்சிக்கும் நல்லதுக்குள்ள கெட்டது நுழைஞ்சிக்கும். எங்களுக்கு எது சரியா படும்? குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது அதை பரத்துறது எல்லாருக்கும் என்ன படுது நல்லதா படுது, அப்படித்தானே படுது. எங்கேயாவது குண்டு வச்சாண்டா அல்லது ஒரு இந்து மொழியை சேர்ந்த பிறகு குண்டு வச்சுட்டாரு அப்படின்னா உடனே நம்மளுக்கு எது நல்லதா படுது அதை பரத்துவது நல்லது அப்படித்தானே. அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் தவறு செஞ்சு அதை பரத்தாமல் இருப்பது நல்லது, இதுதான் நம்ம முடிவெடுத்துக்கிற அளவுகோல். எதை பரத்த வேண்டும், எதை பரத்தக்கூடாது, எதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாது, இதெல்லாம் எது சொல்லித்தரணும், இஸ்லாம் சொல்லித்தரணும், அதில் என்ன நன்மை இருக்கிறது என்பதை பார்க்கணும். பாருங்க அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான் அவர்களிடத்திலே பாதுகாப்பு சம்பந்தமாகவும் அச்சம் சம்பந்தமானவும் ஏதாவது செய்தி வந்தால் உடனே பரத்தி விடுகிறார்கள். அதா உபிஹி உடனே பரத்தி விடுகிறார்கள். இப்படி பரத்தினா என்ன நடக்கும்? நல்ல தைரியம் உள்ளவன் இழக்க வேண்டி வரும். நம்ம வாய பேசாமிக்கிற நல்லது என்று சரியா தைரியம் உள்ளவனை இழக்க வேண்டி வரும். பாதுகாப்பு தன்மை இல்லாமல் போகும், இன்னும் தேவையில்லாத அச்சங்கள் எல்லாம் உருவாவதற்காக நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பரத்தக்கூடாது. யாரிடத்திலே இது அனுப்பணுமோ அங்கே அனுப்பி அதை கன்ஃபார்ம் பண்ணினார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்றான் அது அவர்களுக்கு நல்லது என்று சொல்றான். எனவே அன்புள்ள சகோதரர்கள் இரண்டாவது விஷயம் பேனா பரவும், எழுதுகோள் பரவும், செய்திகள் பரவும் என்பது மறுமையினாலுடைய முன்னறிவிப்புகள் உண்டு. அந்த காலத்திலே நாம் என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மிகவும் கவனமாக என்ன செய்ய வேண்டும் இருந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோ இதை சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இணையதளங்களை விடுங்க, சாதாரண ஒரு பேசிக்கிறது பக்கத்து ஊருக்கு பேசிக்கொள்றது கூட வாய்ப்பில்லாத ஒரு காலம், ஒரு பாலைவன பூமியில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பரவும் என்று சொல்றாங்கடா, எவ்வளவு பெரிய ஒரு முன்னறிவு நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக மூன்றாவது ஒரு முன்னறிவுல ஒன்றுதான் தஸ்லீமுல் ஹாஸா, குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம் சலாம் சொல்லுதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை முன்னறிவுகள்ல ஒன்றா சொன்னாங்க. இது முஸ்னத் அஹ்மதிலே 3870 இலக்கத்தில் வருகிறது. அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், அதாவது ஒரு மனிதர் பள்ளிக்குள்ள வரார், ஜமாத் தொழுகை நடக்குது, வந்த நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபா அப்துல் ரஹ்மான்றாங்க. 15 பேர் தொழுகிறாங்கன்னு நீங்க அப்துல்லா இப்னு மசூதை பார்த்து மட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபா அப்துல் ரஹ்மான், அப்துல்லா இப்னு மசூதை உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் சொன்னாரு சதக்க ரசூலு சதக்கல்லாஹு வ ரசூலுஹு, அதாவது சொல்கிற சதக்கல்லாஹு வபல்லகத் அதாவது வபல்லக ருசுலுஹு, அல்லாஹு தஆலா உண்மை உரைச்சிட்டான், தூதர்களும் எத்தி வைத்து விட்டார்கள் அப்படின்றாங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? இவர் வந்து செஞ்சது ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியோடு சம்மந்தப்பட்ட. அப்போ தோழர்களில் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அது என்னன்னு கேட்குறான்.
தோழ சதக் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் உண்மை உரைத்து விட்டார் என்று சொன்ன செய்தி என்னன்னு தோழர்கள் சிலர் கேட்கிறார்கள் அப்துல்லா இப்னு மசூத். அப்ப அவர் சொல்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கிடத்திலே சொன்னார்கள் அன்ன பைன யதை ஸாஅத்தி தஸ்லீமுல் ஹாஸா மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் குறிப்பிட்ட சிலரை பார்த்து சலாம் சொல்லுதல். பத்து பேர் இருப்பாங்க வருவாங்க சிலர் வந்துட்டு அஸ்லாம் அலைக்கும் அவரை சலாம் சொல்லிட்டு அவர் தனி குடி பேசுவோம். இந்த ஒன்பது பேர் அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. ஏன் திடீர்னு நிறைய பேர் இப்படி பாக்குறோம் குறிப்பிட்ட சிலருக்கு சலாம் சொல்ற ஒரு பண்பு நிறைய இங்க உருவாயிடுச்சு நிறைய இருக்குது. அஸ்லாம் அலைக்கும் குறிப்பிட்ட ஒரு ஒன்பது பேர் இருந்தா எல்லாரும் முஸ்லீம் தானே அஸ்லாம் அலைக்கும் சலாம் சொல்ல வேண்டியதானே. அஸ்லாம் அலைக்கும் சொல்லாம என்ன செஞ்சிருவாங்கன்னா அப்படி போற இதுல அவரை மட்டும் சலாம் சொல்லு அல்லது குறிப்பிட்ட அவரை மட்டும் சலாம் சொல்லி எல்லாம் இடையில பேசிக்கிட்டு இருக்க கூட மத்தவங்க ஞாபகம் வரும் அஸ்லாம் அலைக்கும் கடைசியில இவருக்கு முடிக்கக்கூட அவங்களுக்கு சலாம் என்கின்ற நிலைமை இன்றைக்கு நிறைய என்ன செய்திருக்கிறது வந்து குறிப்பிட்ட சிலருக்கு சலாம் சொல்றது பணக்காரர்களுக்கு சலாம் சொல்றது நமது ஒரு ஒன்பது பேரோட சேர்த்து நமது மேனேஜரும் பெரியவரும் வைக்கிறானுங்களே அவருக்கு மட்டும்தான் சலாம். ஏன் இவங்களுக்கு சலாம் சொல்லாட்டி நம்மளுக்கு ஒரு நஷ்டம் இல்லை இவருக்கு சலாம் சொல்லாட்டி நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் வேலையில பாதிச்சிடும் அதனால அவருக்கு அஸ்லாம் அலைக்கும். அல்ல நம்மளுக்கு உதவி செஞ்சார் ஒரு வசதியானவர் அவருக்கு அஸ்லாம் அலைக்கும். ஏன்னா மற்ற ஏழைகளுக்கு சலாம் சொல்லிட்டு நம்ம பரவாயில்ல என்கின்ற மனோபாவம் தஸ்லீமுல் ஹாஸா சிலருக்கு தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல நம்மளுக்கு அறியப்பட்ட குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்லக்கூடிய அமைப்பு இதுல இதுவும் அடங்கும். எது சலாத்துல இன்றைக்கு பல அன்வா இருக்கு வகைகள் சிலரை கண்டோடனே அஸ்லாம் அலைக்குரிய தஜ்வீத் முறைப்படி என்னது லாமு கூறிய அலிஃப் கூடிடும் அஸ்லாம் அலைக்கும் பெருசாக செஞ்சிருவாங்க சலாம் சொல்லிடுவாங்க. சிலர் சொன்ன அஸ்லாம் அலைக்கும் போயிடுறது இவருக்கு முக்கியம் இல்லை அவருக்கு முக்கியம் நடக்குதா இல்லையா சலாத்துல நீட்டல் குறைத்தல் சிலரை கண்ட உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அப்படின்ற இது சுன்னாவுக்கு வேண்டிய இல்லை அவருக்கு மட்டும்தான் அது யாருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அந்த நபருக்கு மட்டும் மற்றவர்களை கண்ட என்ன சுபஹானல்லாஹ் எவ்வளவு வித்தியாசம் இந்த சலாத்துல ஒரே சலாமா சொல்றோமா சாந்திக்கா வேண்டிய சலாம் சொல்றோமா இல்லை இது எப்படி சலாம் சொல்றோம்னா குட் மார்னிங் லெவலுக்கு சலாம் சொல்றோம் கண்டா ஏதாவது சொல்லணும் என்பதற்காடி சலாம் என்ன செஞ்சது போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே தஸ்லீமுல் ஹாஸா சிலருக்கு மாத்திர அதனால தான் அப்துல்லா இப்னு அவருக்கு நல்லதுதான் நடந்தது இன்னைக்கு அப்துல்லா இப்னு மசூத் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார் அவர். ஆனால் அவர் என்ன சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் உண்மை உரைத்து விட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார். இது எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து குறிப்பிட்ட கொஞ்சம் 30 வருஷத்துலேயே அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கு அது எவ்வளோ டெவலப் ஆகிருக்கும் எவ்வளோ வளர்ந்து போயிருக்கும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வளர்ந்து போயிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் சலாம் சொல்லுதல் என்று சொன்னால் 5 பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னால் 10 பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னால் வலதுலேருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படியே தனியாக கையை கொடுத்துட்டு வரது சுன்னா இல்லை புரிஞ்சுக்கொள்ளணும். அது நிறைய பேர் அப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒருவராக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம் ஓகே இருவராக இருந்தால் அல்லது இருவருக்கு மேலாக இருந்தால் அவருக்கும் சலாம் சொல்கிறது பிழை அல்ல நான் சொன்னது இதுதான் சுன்னானமாய் நடக்கிறத சொல்லுவார். எல்லோருக்கும் வரிசையாக சொல்றது எங்கேயும் ஹதீஸ்லேயும் குர்ஆனையும் பாடு அங்கே அப்படி வந்தார் ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும்னா பொதுவாக சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சபைக்கு வந்தாவது தனித்தனியாக சலாம் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க ஒவ்வொருத்தருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சபையில் தனித்தனியாக சொல்றது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சலாம் சொல்றது அப்படின்னா நான் இன்றைக்கு பயனுக்கு வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு இறங்கி எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் தனித்தனியாக சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படித்தான் நான் சொல்றேன். நீ இவ்வளோ பேர் இருக்கிறீங்க க்ரௌட் கூட இதாக தேவையில்லைங்க ஹதீஸ் இருக்குதா இல்லை. அப்போ அதனால இந்த தனித்தனியாக ஒவ்வொரு நபராக சொல்லணும் என்ற எந்த கடமை பிழை இல்லை அது சுன்னா இல்லை. நாங்கள் ஒரு 15 பேர் இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்கிறது போதுமானது. நம்ம ஒரு நபரை சந்திக்கிறோமா அதுக்கு தான் ஹதீஸ் வந்திருக்கிறது இருவரும் கை குலுக்கி அவர்கள் என்னது அந்த பேசிக்கிட்டு பிரிஞ்சாங்கன்ற சலாம் சொல்லி அவங்களுக்கு பாவங்கள் என்ன செய்யப்படும் மன்னிக்கப்படும் என்ற செய்தி அவங்களுக்கு என்ன செய்தி வருகிறது இதையும் புரிந்து கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறதுனா எல்லாருக்கும் என்ன செய்யணும் சொல்லணும். இதே நேரத்தில் இந்த மாதிரி சலாம் சொல்கிறதுனால சில இதுவும் நடக்கும் என்ன ரெண்டாவதால் பிடிச்சிக்கொண்டுருவார் அஸ்ஸலாம் நீங்கள் என்ன போன கிழமை வரலன்னா அப்படி ஆரம்பித்தானா அங்கனிக்கே போயிடும் அப்போ மற்ற 8 பேரும் அவ்வளோதான் இது நடக்கும். எனவே எல்லாருக்கும் பொதுவாக சலாம் சொல்லுங்க ஒருவரோட பேசணும்னா அவரோட மட்டும் என்னது தனியாக போகிறது இதுதான் முறையுடைய தனியே ஒரு நபருக்கு சலாம் சொல்லுதல் என்பது மறுமையாளருடைய அடையாளங்கள் உண்டு. எனவே அன்புள்ள சகோதரர்களே சலாமை பேணுகிற நேரத்தில் அதில் நிறைய ஒழுக்கங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட நபருக்கு நான் தேர்வு செய்து சலாம் சொல்லு என்பது மார்க்கத்துக்கு முரணானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே அதில் சொல்லி முடிச்சிரு அந்த ஹதீஸுடைய முன்னறிவிப்புகளில் இன்னும் சிலதை பாருங்கள். தொடரும் எந்த அளவுக்கு கணவன் நம்ம வியாபார நேரத்தில் என்ன செய்யணும் வியாபாரம் செய்ய பாங்கு சொல்கிற நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது. அதனால் கணவன் என்ன சொல்கிறது நான் பள்ளி போய்ட்டு வரைக்கும் நீ பிஸ்னஸ் பண்ணு செய்யக்கூடாது மனைவி பிஸ்னஸ் பண்ணுறது அப்புறம் அவர் என்ன செஞ்சிருது தொழில் விட்டுவார் என்ன செய்கிறாராம் அதாவது அவர் அந்த பிஸ்னஸ் பண்ணாமல் போகிறார் இதான் சொன்னது இஸ்லாம்.
இதையா சொன்ன மனைவி பிசினஸ் பண்றது இந்த அல்லது வேலைக்காரரை வச்சு பிசினஸ் முடிச்சிடுறது இந்த நிலைமையை பார்க்கும் மனைவி ஹெல்ப் பண்ற அளவுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆனா திருமணம் முடிக்கிற நேரத்திலேயே இவர் டைலரா நல்ல தைக்கக்கூடிய வைஃபை பார்த்து என்ன செய்யறது தேர்றது அதான் பிசினஸ்ல ஹாஃப் ஆஃப் ஹெல்ப் ஆகும் உன்னை முடிச்சதே அதுக்கு தான்றது பிரச்சனை அஞ்சு வருடம் காத்து ஒழுங்கா இருந்துட்டு அஞ்சு வருடத்துக்கு பின்னால் என்னது நான் ஏன் டைலரை பார்த்தேன் உனக்கு தெரியும் நான் இதுக்கு தான் தேர்றேன்னு சொல்லி அப்ப ஏன் முடிச்சா இதே ஒரு என்னது அதாவது பிரச்சனையா பஞ்சாயத்தா வார்த்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதை பார்த்து முடிக்கிறது இவர் இந்த துறையில் உள்ளவர் அதனால அந்த துறையில் முடிக்க அப்ப நம்மளுக்கு ஹெல்ப் ஆக அமையும் எதிர்காலத்துல பிரச்சனையில இதுவும் உண்டு பிரச்சனை வார நேரத்தில் ஏன் நான் உன்னையே தேடினு தெரியுமா நீ எனக்கு துறையில் உள்ள வேண்டும் சொல்லித்தான் அப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் பிசினஸ் திருமணத்தை யாரா பிசினஸுக்கு முடிப்பானா சுபஹானல்லாஹ் இன்று பிழை இல்லை நான் இப்போ சொல்றது பிழை இல்லை ஒரு டாக்டர் மனைவியை தேடுறது பிழை இல்லை ஆனால் அவர் மனதில் வச்சுக்கிறோம் நான் வாழ்வதற்காக தேடுகிறேனே ஒழிய எனக்கு இது சூட்டாகணும் என்பதற்காக தேடுகிறேனே ஒழிய எனது நோக்கம் எனது பிஸ்னஸில் எனது தொழிலில் இவங்க ஹாஃபாக இருக்கணும் என்பது அல்ல அதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது நம்ம பேசக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது சீதனம் வாங்காத மாதிரி சீதனம் வாங்காமல் இருந்து விட்டு 15 வருஷத்துக்கு என்ன செய்வான் நான் சீதனம் வாங்காமல் முடிச்சவேன் அதை சொல்லியே என்னது அந்த மனைவி நினைப்பா நான் இவனை அநியாயமா சீதனம் கொடுத்துட்டு என்ன செஞ்சுக்கலாம் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஏன்னா சீதனம் வாங்கினா அந்த அதனை இதோட வேதனை முடியுது இவன் 15 வருஷத்துக்கு நான் செஞ்சேன்னு என்ன செய்யறான் நீ எந்த சிறப்புமே செய்யல அவக்கு நீ செஞ்சது உனது கடமையே ஆனா என்ன செய்யறான் அதை புரிஞ்சுக்கலாம் இல்லை உன கடமையை தான் நீ எந்த சிறப்புமே செய்யலை இன்றைக்கு சீதனம் நிறைய வாங்குற இடத்துல ஒருத்தர் வாங்காம முடிக்கிறதா இருந்தா நீ எல்லா இடத்துல உயர்ந்த வைக்கிற ஆனா அவக்கு நீ எந்த சிறப்பும் செய்யலை நீ உன கடமையே செஞ்சுக்கிற ஆனால் அதை சொல்றது நான் அப்படி முடிச்சதுக்கு அப்படி முடிச்சிருக்கலாம் இப்படி முடிச்சதுக்கு அப்படி முடிச்சு அந்த மனைவி அதனால வேதனை பட்டு என்ன நினைக்கிறான்னா வாங்கி முடிச்சவெல்லாம் நிம்மதியாகிக்கலாம் நினைக்கிற அளவுக்கு இவன் என்ன செய்யறான் நடந்து கொள்கிறான் இதே மாதிரி மனைவி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பிசினஸ்ல என்ன இது பரவும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி நிறைய முன்னறிவுகள் இந்த செய்தியிலே வருகிறது அப்ப நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட நபருக்கு மாத்திரம் சலாம் சொல்லுதல் அறிவு உயர்த்தப்படல் அதே போன்று எழுத்து பரவுதல் மூன்றாவதாக குறிப்பிட்ட நபருக்கு மாத்திரம் சலாம் எல்லாம் எங்களோட லைஃபோட என்ன செய்து அன்றாடம் சம்பந்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இன்னொரு செய்தியை பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இன்னொரு முன்னறிவுகள் உண்டுதான் ஃபித்னத்து நிசா பெண்களால் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பம் இது இஸ்லாம் அல்லாஹு தஆலா படைத்த நாளில் இருந்தே இருந்து கொண்டு வரக்கூடிய விஷயம் இதில் கூட்டல் குறைச்சல் இல்லை ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் எதிர்காலம் இது என்ன செய்யும் அதிகரிக்கும் என்றாங்க இந்த ஃபித்னா என்ன செய்யும் அதிகரிக்கும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க மா தரக்து மின் பஅதி ஃபித்னதன் அதர் அல ரிஜாலி மின் நிசா நான் எனக்கு பின்னால் விட்டு செல்கின்ற சோதனைகளிலேயே ஆண்களுக்கு விட்டு செல்கின்ற சோதனைகளிலே பெண்களை விட ஒரு சோதனையை நான் விட்டு செல்லவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றான் அதை விட ஒரு ஃபித்னாவை நான் என்ன செய்யவில்லை விட்டு சொல்லவில்லை இது சொல்லப்படுகிறது ஒழுக்க ரீதியான நமது குணரீதியான நம்ம பண்பு ரீதியான விஷயங்களை பாதிக்கக்கூடிய அந்த மனோநிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பெண்களே நீங்கள் பலகீனர்களாக இருந்தும் கூட புத்தியுள்ள ஆணுடைய சிந்தனையையும் போக்கி விடுகிறீர்கள் அப்படி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் முஸ்லிம்ல ஹதீஸ பார்க்கிறோம் இதுலையும் நபியர்கள் முன்னறிவிப்பு போன்று சொன்ன செய்தியை நீங்கள் பாருங்கள் முஸ்லிமிலே 7124 இலக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா இந்த உலகம் பசுமையானது இனிமையானது இந்த உலகம் பசுமையானது இனிமையானது வறுமையில் உள்ளவனுக்கும் பணம் என்ற இனிமை கிடைக்காட்டியும் அவன் தவறிப்போக நினைத்தால் ஒழுக்க ரீதியாக என்ன செஞ்சிருவான் இந்த உலக இன்பம் என்ற பேரில் அவன் தவறிப்போக வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த உலகம் ரசூல் அதை சொல்லத்தான் பின்னால் சொல்லதான் முன்னர சொல்கிறாங்க இந்த துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா பசுமையானது இனிமையானது இன்ன அல்லாஹ முஸ்தஹ்லிஃபுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களை பிற்காலத்தில் என்ன செய்வான் முஸ்தஹ்லிஃப் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக உங்களை வைப்பான் அல்லது உங்களை என்னது அதை ஆளுகின்றவர்களாக ஆக்குவான் ஃபயந்துர கைஃப தஅமலூன் நீங்கள் எப்படி அமல் செய்கிறீர்கள் என்பதை அவன் பார்ப்பான் ஃபத்தகு துன்யா எனவே அப்படி உலகம் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் வாழுகின்ற காலம் ஏற்பட்டால் ஃபத்தகு துன்யா உலகத்தை பயந்து கொள்ளுங்கள் உலகத்தை பயந்து கொள்ளுங்கடா எல்லாம் அதில் வந்துருமா இல்லையா பெண் வந்துருவா பொருளாதார எல்லாமே வந்துடும் ஃபத்தகு துன்யா வத்தகு நிசா பெண்களையும் பயந்து கொள்ளுங்கடா சொல்லலாம் எல்லாமே வந்துடும் உலகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் எல்லாம் வந்துடும் ஆனால் ரசூலுல்லாஹ் சேர்த்து என்ன சொல்றாங்க வத்தகு நிசா பெண்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க சொல்லிட்டு ஃபைன் அவ்வல ஃபித்னத்தின் முதல் ஃபித்ன ஃபைன் அவ்வல ஃபித்னத்தி பனி இஸ்ராயில்
பனு இஸ்ரவேலர்களுடைய முதல் ஃபித்னா எது தெரியுமா? கானத் ஃபின்னிசா, பெண்களின் மூலம் தான் ஏற்பட்டது. பனு இஸ்ரவேல் பிள்ளைக்கு வழிகேடர்கள், அப்படித்தானே யூத கிறிஸ்தவர்கள் வழிகேடர்கள். அவர்களுடைய வழிகேட்டின் முதல் ரீசன், அவருடைய குழப்பத்தின் முதல் காரணம் பெண்களால் ஏற்பட்டது. இது வந்து பெண்களை கொச்சப்படுத்த சொல்லப்பட்டதல்ல, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில் ஏற்படுகின்ற உறவு முறையில் பெண்களுடைய பங்கை சொல்லப்படுகின்ற விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுத்தாலா உங்களுக்கு இந்த உலகத்தை தருவது லியந்துரை கைஃபத் அமலூன், நீங்கள் எப்படி செயல்படுவீர்கள் என்பதற்காக. இந்த முன்னறிவிப்பு என்ன சொல்லுது? எங்கள் சமுதாயத்திலே எப்படி பனு இஸ்ரவேலருக்கு முதல் ஃபித்னாவாக பெண்கள் அமைந்தார்களோ அது போன்று என்ன செய்யக்கூடாது, அமையக்கூடாது. இன்றைக்கு சமுதாயத்திலே பெரிய ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர்கள், பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் ஆட்சி ரீதியாக இந்த ஜூஸ் வந்து கண்ட்ரோல் படுத்துவதற்கு பயன்படுத்துகிற முதல் ஆயுதமே பொருளாதாரத்தை விடையது பெண்கள் தான். நிறைய பேர் பேச முடியாமல் துடிப்பதற்கே காரணம் அவனது கௌரவம் தான், ஆட்சியில் உள்ளவர்களுடைய கௌரவம் தான். அதை என்ன செஞ்சிடறான், சரி ஆண் ஆட்சியில் உள்ளவே எங்களை விட மிகப்பெரிய ஹதரோடு இருப்பான், கவனமாக இருப்பான், ஆனாலும் என்ன செய்வான், அதையும் தாண்டி அந்த தவறுக்கு உட்படுத்தி நம்பி கடைசியில் ஒரே ஒரு ஃபித்னா மூலம் தனது கௌரவத்தை இழக்காமல் இருப்பதற்காக நாட்டை நம்ம வீட்டை கொடுப்போம், அவன் நாட்டை கொடுப்பான். நம்ம என்ன செய்வோம், வீட்டை கொடுப்போம், அவன் நாட்டை கொடுக்க வேண்டிய நம்ம மானத்தை கொடுக்குறான், என்ன செய்வோம், எல்லாத்தையும் நம்ம இழந்துருவோம். அவன் என்ன செஞ்சிருவான், நாட்டு நம்ம பொருளாதாரத்தை இழந்து நமது காணி நம்ம நிலத்தை எல்லாம் இழந்துருவோம் இந்த ஒரு மானத்துக்காக வேண்டி. அவன் என்ன செஞ்சிருவான், நாட்டையே இழந்துருவான். ஏன், அவனது கௌரவம். நீதிபதி அதை இழக்கலாம். எனவே அன்புள்ள சகோ, பயந்து கொள்ளுங்கள் பெண்களை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு முன்னறிவிப்பு சஹீஹ் முஸ்லிமிலே 5074 இலக்கம், சின்ஃபானி மின் அஹலி நார் லம் அர்ஹுமா பஅத், இரண்டு குழுவினர் நாம் இன்னும் என்ன செய்யவில்லை, நான் காணவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நிசா உன் காசியாத்துன் ஆரியாத்துன் மா இலாத்துன் முமீலாத் ருஊசுஹுன்ன கஸ்னிமத்தில் புக்தில் மா இலா லா யதுகுல்னல் ஜன்னத வலா யஜிதுன ரீஹா வ இன்ன ரீஹா லா யூஜது மின் மஸீரதி கதா வ கதா. ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களுடைய தலைகள் ஒட்டகத்துடைய திமிழ்களை போன்று இருக்கும். முடியை என்ன செய்வாங்க, கட்டுவாங்க, முடியை அப்படி கட்டிவிடுவார்கள். சாய்ந்து நடப்பார்கள், மற்றவர்களை சாய வைப்பார்கள். இவர்கள் சொர்க்கத்துடைய வாசனையை கூட உணரமாட்டார்கள், சொர்க்கத்துடைய வாசனை இவ்வளவு பல்லாண்டு தூரத்துக்கு மத்தியிலும் அடிக்கும். சொல்றாங்க ஒரு 70 தூரத்தில் அடிக்கும், அந்த வாசனை கூட இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நுகர மாட்டார்கள். நடந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு 70 அந்த தூரத்துக்கு வாசனை அடிக்கும், அந்த வாசனை கூட இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நுகர மாட்டார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எமது மக்களில் எமது பிள்ளைகளில் அப்படி இருந்தால் நம்ம கவனமாக இருக்கும், நம்ம வளர்ப்பது தான் அங்கே எதிர்காலத்தை என்ன செய்யும் வரும் என்பதை புரிந்து கொள்ளும். இதே முன்னறிவிப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா இந்த காலத்தை பற்றியே நேரடியாக சொன்னது போன்று சொல்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே 7083 இலக்கம் நபியர்கள் சொல்கிறார்கள். பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி ஒரு முன்னறிவிப்பு சொல்கிறாங்க. இதில் ஹசன் தரத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சயகூனு ஃபி ஆஹிரி உம்மத்தி, எனது உம்மத்துடைய கடைசி கால பகுதியில் ரிஜாலும் சில ஆண்கள், எர்கபூன அலா சுரூஜின், எர்கபூன அலா சுரூஜ், சுரூஜ் என்ன, நம்ம குதிரை ஒட்டகங்களை பார்த்துருப்போம், அதில் ஒரு விரிப்பு என்ன செய்வார்கள், விரிப்பார்கள் அமர்வதற்காக, அதுக்கு மேலே ஒரு விரிப்புன்னு விரிப்பார்கள். அப்புறம் சுர்சலாசன காலத்தில் மிஞ்சி போனால் அப்படி ஒரு சைஸ் என்ன செய்யலாம், விரிக்கலாம், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு விரிக்கலாம். சொல்கிறாங்க என்ன சொன்னால், விரிப்புகளில் ஏறுவார்கள் என்று சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்கள் எல்லாம் அன்றைய விரிப்பை நினைச்சிடக்கூடாது, ஏன்னா அன்றைய வாகனத்தில் விரிப்பு எல்லாருக்கும் தெரியும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, டென்ட் அடிப்பீங்களே, டென்ட் நம்ம கூடாரம் அடிப்போம், கூடாரங்களை போன்ற விரிப்புகளில் என்ன செய்வார்கள், அவர்கள் ஏறுவார்கள், கூடாரங்களை போன்ற விரிப்புகளில் அவர்கள் ஏறுவார்கள். என்சிலூன அலா அபுவாபில் மசாஜித், பள்ளியின் வாயில்களில் இறங்குவார்கள், பள்ளியின் வாயில்களில் இறங்குவார்கள். நிசாஉஹும் காசியாத்துன் ஆரியாத், அவர்கள் பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நபி அவர்கள் பித்தபுத் சரியாக இன்றைய வாகனங்களை முன்னறிவிப்பு செய்கிறார். நபி அவர்கள் இன்றைய வாகனங்களை நேரடியாக முன்னறிவிப்பு செய்கிறார்கள். பாருங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தையை, அலா சுரூஜ் ரிஜாலுன் யர்கபூன அலா சுரூஜின், விரிப்புகளிலே இந்த மாதிரி, அதாவது ஒட்டகங்கள் குதிரைகளில் விரிக்கக்கூடிய விரிப்புகளை சொல்றது சுரூஜ் என்று, அவைகளிலே ஏறுவார்கள். கஷ்பாஹிர் ரிஹால், அவைகள் என்ன செய்யும், பெரும்பெரும் என, அதாவது டென்ட்களை போன்றிருக்கும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்வை அங்கே சொல்றாங்க,
அமர்ந்து போற அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்புள்ள சகோதரர்களே, என்ஜிலூன அலா அபுவாபில் மசாஜித், பள்ளியின் வாயில்களில் வந்து என்ன செய்வார்கள், இறங்குவார்கள். நிசாஹும் காசியாத்துன் ஆரியாத், அவர்களுடைய பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். நபி அவர்கள் பள்ளியோடு சம்பந்தப்படுத்தி ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார் என்று பெண்களை சொல்கிறார்கள் என்று சொன்னால், நினைத்து பாருங்கள், முஸ்லிம் பெண்களிலே மார்க்கத்துடைய பேரால் ஆடைகளை அணிந்து கொண்டு எவ்வளவு இது இந்த இது போடாமல் இருந்தால், சாதாரணமாக நமது பழைய காலத்து ஆடைகள் எவ்வளவு நல்லம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சில அபாயாக்கள் மாறியிருப்பதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அபாயாக்கள் என்ற பேரில் தலையை ஹிஜாபை மறைக்கிறாங்கன்ற பேரில் இங்கே என்ன செய்கிறாங்க, முடியை கட்டி விடுகின்றவர்களை நம்ம பார்க்குறோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அதை வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லஅனுஹுன்ன ஃபஇன்னஹுன்ன மல்ஊனாத், சபியுங்கள் அவர்களை, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்களை சபியுங்கள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இன்றைய நம்ம அந்த காலத்தை என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மார்க்க இடங்களுக்கு வரக்கூடிய பெண்களும் கூட தமது ஆடைகள் மார்க்க ரீதியாக இருக்கிறதா, அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி அமைக்கிறோமா, அல்லது நமது அபாயா என்று நம்மளுக்கு ஒரு தரப்படுறது? இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்ய சொல்லலை, அபாயா போடுங்கன்னு சொல்லலை, உடலை மறைங்கிறது என்ன செய்யுது சொல்லுது. அபாயா உடலை மறைச்சிதா நல்லது இல்லையா, அது இஸ்லாம் சொல்ற ஆடை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நிலைமை என்ன செய்கிறது, நம்மளுக்கு வந்திருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக இது போன்ற ஆடைகள்லாம் இன்றைக்கு ஐரோப்பாவில் இதுக்கெனே அபாயாவுக்கெனவே, அபாயாவுடைய எம்ப்ராய்டிங்கெனவே கம்பெனிகள் உண்டு. அது அவங்க பேட்டியெல்லாம் எடுத்து போடுறாங்க, அபாயாவுடைய ஸ்பெஷலிஸ்ட் அவங்க பேட்டி எடுத்து போடுறாங்க. நீ இப்போ புதுசாக வந்து ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு அபாயா தயாரிக்க வைக்கிறாங்களாம், எப்படி போக போகுதுன்னு விளங்கல, விளங்கிட்டா ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு அபாயா, ஸ்போர்ட்ஸுக்கு அபாயானா அப்போ என்ன, ஸ்போர்ட்ஸுக்கான அபாயா தயாரிக்க இருக்கிறார்கள், ஆடையை தயாரிக்க இருக்கிறார்கள், பெண்களுக்கு மறைவான ஆடை. அப்போ பாருங்க யார் நடத்துறவங்க, கிறிஸ்டியன்ஸ் ஜூஸ் இவங்க தான் இந்த இதனை செய்கிறாங்க, நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பண்புள்ள சகோ எல்லோரையும் நான் சொல்லலை, ஆனால் பெரும்பாலான இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் சிஸ்டம்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனால தான். இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள் உண்டு, பெண்களின் மூலம் இந்த மாதிரியான ஃபித்னாக்கள் பரவும். ஆண்கள் நம்ம அந்த காலத்தில் இருக்கிறோமா, கவனமாக இருக்கணும். சினிமா, ஃபேஸ்புக், இணையதளங்கள், சாதாரண இமெயில்கள், யூடியூப் என்றெல்லாம் நாம் போகிற நல்ல இடங்களுக்கு போகிற இடங்கள் எல்லாம் கெடுதிகள் என்ன செய்கின்றன, நிறையவே இருக்கின்றன. இன்றைக்கு சாதாரணமாக ஒரு இமெயிலை கூட நம்ம தைரியமாக திறக்கிறதுக்கு என்ன செய்கிறோம், பயப்படுகிறோம். ஏன், பொப்பப் என்ற பேரில் என்ன செஞ்சிடறாங்க, முன்னால் கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அப்போ இதனால் வழிகட்டு போகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. நமது பிள்ளைகள் இன்னும் சொல்ல போனால், ஒரு காலம் இருந்தது, அதாவது ஒரு இளைஞன் கெட்டு போகக்கூடிய காலம் சூழல் என்று ஒரு 20 வயது 25 வயது வைக்கலாம். இன்றைக்கு சாதாரணமாக கட்டிலே உள்ள குழந்தை என்ன செய்யலாம், 2 வருடத்திலேயே மோசமாக போகின்ற அளவுக்கு பிள்ளைடுகையிலேயே மொபைலிக்கும், அதுலேயே நெட் இருக்கும், அது தெரியாமல் அங்கங்கே ஏதாவது அதாவது கிளிக் பண்ண படிச்சேன்னா என்ன செய்யும், அந்த குழந்தை விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலநிலை நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எல்லோரும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னறிவிப்பு செய்தார்கள். இறுதியான ஒரு விஷயம், சஹீஹுல் புகாரியிலே 6428 இலக்கம், இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹைருக்கும் கரணி, உங்களிலே சிறந்தவர்கள் எனது சமூகத்தை சேர்ந்தவர்கள், சும்மல்லதீன யலூனகும், பின்னர் அவர்களை தொடர்ந்து வரக்கூடிய சமுதாயம், சும்மல்லதீன யலூனகும், பின்னர் மூன்றாவது வரக்கூடிய சமுதாயம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லி இரண்டாவது வரக்கூடிய சமுதாயம், இம்ரான் இப்னு ஹுசைன் சொல்றாரு, மூன்றாவது ரசூல் அவங்க சமுதாயத்தை சொன்னார்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை என்றாங்க. ஆனால் சஹியான வேற ஹதீஸ்ல என்ன செய்கிறது, மூன்றாவது ஒரு சமுதாயத்தை ரசூல் அவங்க சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, சொல்லி சொன்ன பின்னால, சும்மா யகூனு பஅதஹும் கௌமுன் யஷ்ஹதுன வலா யஸ்தஷ்ஹதுன், சாட்சிக்கு வாங்கன்னு சொல்வதற்கு முன்னாலேயே ஓடி வந்து சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகும். சாட்சிக்கு கூப்பிடவே மாட்டாங்க சாட்சி சொல்றதுக்கு, ஆனால் சாட்சி சொல்வதற்கு முந்தி அடித்து கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் உருவாகும். சாட்சி என்றால் என்ன, நாளை மறுமையில் அவர்களுடைய ஷஹாதத்து விசாரிக்கப்படும். ஷஹாதத்திய சத்துக்தபு ஷஹாதத்து ஹும்பயுஸ் அலுவும், ஷஹாதா என்பது நம்ம அல்லாஹ் வச்சு சொல்றது, நம்ம நிச்சயமா அல்லாஹ் என்ன செய்வான், அதை விசாரிப்பான். இன்றைக்கு ஒரு அக்ரதினிக்கா மஜ்லிஸ் நடக்குது, திருமண மஜ்லிஸ், சாட்சிக்கு வாங்கினா நான் வரேன் அவசரமாக என்ன செஞ்சுருவாங்க, முன்னுக்கு வந்துடும். யார் உனக்கு கணவன்ட்டு தெரியுமா, யார் மனைவி என்று தெரியுமா, முன்னுக்கு வந்துடுறது. யாரா என்ன அது சரியான திருமணம், என்ன பிரச்சனை பின்னால் வரும், நீ எல்லாத்துக்கும் பொறுப்பு அனுப்பியா, ஏதா வந்தா நீ திருமணம் நடந்தது ஏதாவது கேட்டா ஒழுக்கு ஏதா ஒன்றும் இல்லை, சாட்சியை நான் முன்னுக்குறேன், நான் தான் எங்கே சாட்சியானாலும் அவர் தான் என்ன செய்வார், 60 வருஷத்துக்கு 6000 கையெழுத்து செஞ்சிருப்பார், சாட்சி என்ற பேரில் எய்த்திருப்பார் என்கின்ற அமைப்பில் சாட்சிக்கு அவசரமாக என்ன செஞ்சிருது, ஓடி வந்து விடுவதை பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்தேன், நான் செஞ்சேன், நான் கண்டேன், அவசரமாக சாட்சி சொல்லக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு இருக்கிறோம். ரசூல் அங்கே சொல்கிறாங்க, யஷ்ஹதுன்
ولا يستشهدون அவர்களை அழைத்தே இருக்க மாட்டாங்க ஆனா நபி தோழர்கள் காலம் அப்படி இல்ல அழைச்சாலும் போகாத லெவல்ல வாணா நான் இது சாட்சி சொன்னா மர்மையில என்ன செய்யப்படுவேன் விசாரிக்கப்படுவேன் எனக்கே இன்னொரு விசாரணை என்கிற அமைப்புல இருந்தார்கள் ஆனா இதெல்லாம் சர்வசாதாரணமா யஷ்ஹதுன வலா யஸ்தஷஹதுன் விசா அழைக்காமலே சாட்சி சொல்லக்கூடிய ஒரு காலத்திலே நாம் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள் வயஹூனூன் வலா யுத்தமனூன் மோசடி செய்வார்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் இன்றைக்கு மூணு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒருவர் அங்க இருந்து போய் ரெண்டு நிமிடம் நிக்காது இவன் ஈக்கான இவன் நல்லா வருவான் நினைக்கிறீங்க அப்படியே என்ன செஞ்சிருவான் அப்பதான் பேசிக்கிட்டு போய் ஒரு நிமிடம் இருக்காது அவனு கேட்கிற தூரத்துல என்ன செஞ்சிடறாங்க ஆரம்பிச்சிடறாங்க அப்ப இவன் என்ன நினைக்கிறான் நிச்சயமா இவன் என்னைய பத்தி நான் போனவர் இவனோட பேசுவான் மனசு வந்துருது இதனால அவரை நம்பிக்கையில பேசுறத குறைச்சிக்கிறான் இவன் என்ன செய்யறான் முக்கியமான விஷயங்கள் அவனோட பேசுறது இல்ல இன்றைக்கு நிறைய பேர் ரூம்மேட்டா இருக்கிறாங்க மூணு நாலு பேர் என்று சொல்லி ரூமா இது பேசிக்கிட்டு இருப்பாங்க அவன் திடீர்னு எங்கேயா போயிருவான் இவனுக்கு முன்னால் இதை பேசாத நான் எத்தனை முறை சொல்லிக்கிறேன் அவனுக்கு ஒரு அவன் அப்பதான் போனான் இந்த மாதிரி சர்வசாதாரணமாக யாரையும் நம்புற நிலவையில இல்லை அப்ப நீங்க நினைக்கணும் நான் நம்மளே பத்தி தான் நடப்பான் நீங்கள் ஒருவேளை அவன் சொல்றது நம்மளுக்கு நல்ல மீலன்னா மௌனமாக தான் முடிஞ்சது நாங்க வந்து மிக பியூராக இருந்து தூய்மையாக இருந்து எனது வார்த்தையை அவன் நம்பக்கூடிய லெவல்ல என்னை மதிக்கிறவனா இருந்தா பரவாயில்ல நான் மார்க்கத்தோடு இருக்கிறேன் நான் நேர்மையாக இருக்கிறேன் இவன் சொன்னா சரியா தான் செய்வேன் ஆனா அவனுக்கு என்ன விளங்குது இவன் தொழுறான் இல்ல ஒழுங்கா ஈடுபாடு இல்ல மார்க்கப்பட்டில்ல இவன் இதை சொல்றானா இவன் நல்லவனா அப்படியே அந்த மனசு அவனுக்கு பதிஞ்சிடும் அப்படியான்னு கேட்டு சும்மா இருந்துருவான் சில வேலை அவன் போனவர் இவன் சொல்லிடுவோம் உன்னை பத்தி என்ன சொன்னா தெரியுமா நீ யார்ட்டு சொல்லிடாதே இவன் அவனுக்கு துரோகி ஆயிப்பான் அவன் இவனுக்கு துரோகி ஆயிக்கிறான் இதான் இன்னைக்கு சர்வசாதாரணமா நடக்குது பேச்சு அதாவது எல்லாரும் நினைக்கிறாங்க இதை கொடுத்தா தான் அமானிதம்ன்ட்டு இப்படி கொடுத்துட்டு அதை சரியா தந்தா தான் அமானிதம் அண்டு அதுவும் அமானிதம் ஆனால் ஒருவன் உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொன்னானே சரி அவன் பொருத்தம் இல்லாமலே சொல்லிட்டா நம்ம அமைதியாயிருக்கிறோம் அப்படி இல்லை இன்றைக்கு இந்த தவறு என்ன செய்கிறது சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் மத்தியிலே வந்து விடுகிற இந்த நிலைமை உருவாகும் ரசூலா சொல் வயந்துரூன் வலாயஃபூன் நேர்ச்சை வைப்பார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் நேர்ச்சை வைப்பார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் நான் இதற்கெல்லாம் இந்த செய்தியை சொல்ல வந்தேன் ரசூலா கடைசியாக சொல்றாங்க வயதுஹரு ஃபீஹி முஸ்ஸிமன் ரசூலா சொல்ற வயதுஹரு ஃபீஹி முஸ்ஸிமன் அவர்களிடத்தில் கொழுப்பு அதிகரிக்கும் ரசூலா என்ன சொன்னாங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி உள்ள மக்களுடைய குவாலிட்டியில் என்ன அதிகரிக்கும் வயதுஹரு ஃபீஹி முஸ்ஸிமன் கொழுப்பு அதிகரிக்கும் கொழுத்த மக்களாக இன்றைக்கு எல்லாரும் என்ன பிரச்சனை ஃபேட் அப்படித்தானே இன்றைக்கு இது வந்து கொழுப்பு என்கின்ற பகுதி நிறைய பயப்படுகிறார்கள் கொழுப்பு அதிகரிக்கும் எல்லாரும் பயப்படுறோம் இங்கே வந்த சொல்லுவாங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க இங்கே வந்தால் அவங்களுக்கு கொழுப்பு வந்து அத்தாட்சி அடையாளம் இங்க வந்தா நீங்க என்ன செய்யணும் கொழுத்து தான் ஆகணும் அப்படின்ற லெவலில் சொல்றாங்க ஆனா நீங்க என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க எதை சொல்ல வரல நம்ம கொழுத்தவராக இருக்கிறத பிள்ளைன்னு சொல்ல வரல சவுதா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு கொழுத்த பெண்மணி ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் விளங்கிட்டா கொழுப்பதையே பிள்ளை நீங்க சொல்ல வரல ஆனால் சமுதாயத்தில் நூறு பேர் இருந்து அஞ்சு பேர் கொளுத்திக்கிறாண்டா அது பரவாயில்ல இன்றைக்கு நிலைமை என்ன எல்லாருக்கும் அது ஒரு அடையாளமா போற அளவுக்கு என்னது இன்றைக்கு வயலஹரு ஃபீஹி முஸ்ஸிமான கொழுப்பு அதிகரிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த செஞ்சிருக்குது அதுக்கு ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இதை சொல்றாங்கன்னு சொன்னா பாருங்க இது புகாரியில 4729 இலக்கத்தில் வருது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் இன்னஹு லயாத்தி ரஜுலுல் அதீமு ஸமீஉ யௌமல் கியாமா அல்லாஹ் இடத்துல விசாரணைக்கு கொழுத்து பிரம்மாண்டமான மனிதர்கள் வருவார்கள் விசாரணைக்கு நல்லா கொழுத்து போயிருப்பாங்க சமீன் சமீனண்டா என்ன கொழுத்து சமீனண்டா பெருமதியானவன் யாருக்கா இருந்துற போது பேர் சமீனண்டா பெருமதியானவன் சமீனட கொளுத்தவன் இப்படி கொளுத்த மனிதர்கள் என்ன செய்வார்கள் வருவார்கள் லா யஸினு இன்தல்லாஹி ஜனாஹ பௌலா ஒரு அதாவது ஈயுடைய இறகுக்கு கூட பெருமதி காலாட்டு அல்லாஹு தாலா பெரிய மனிதர் அவரு ஆனா அல்லாஹு தாலா ஈயுடைய இறகுக்கு கூட என்ன செய்ய மாட்டான் அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் வகால் அக்ரவு சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ஓதுங்க ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா அவர்களுக்கு நாங்கள் ஒரு பெருமானம் கூட மறுமையில் கொடுக்க மாட்டோம் என்று ஓதுங்கள் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்கள் இந்த செய்தியில அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்கன்னா எதிர்காலம் கொழுப்பு அதிகரிக்கும் எதிர்காலம் கொழுப்பு அதிகரிக்கக்கூடிய காலம் என்ற ஏன் நம்ம இப்ப என்ன செய்யறோம் இன்றைக்கு எப்பளோ பார்த்தீங்களா இந்த சைஸுக்கு இருக்குது அதை பார்த்தீங்களா இந்த பெருப்பத்துக்கு இருக்குது இதை பார்த்தீங்களா இவ்வளோ பெருத்துக்கு அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யறோம் அந்த அதை மாதிரி சாப்பிட்டு நம்மளும் அதே அந்த காலத்தை பார்த்தாங்க ஓ இவ்வளோ என்ன எல்லாரும் இப்படி இருக்கிறாங்கன்ற லெவலுக்கு நம்ம என்ன செய்யறோம் ஷோட்டானவர்களாகவும் கொளுத்தவர்களாக என்ன செய்கிறோம் மாறிக்கொண்டு வருகின்ற ஒரு காலத்தை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர் இது அடிப்படையிலேயே குறையான ஒரு விஷயம் அல்ல இது அடிப்படையிலே ஒரு குறையான விஷயம் அல்ல ஆனால் ரசூலுல்லாஹ் ஒன்றை சொல்லி காட்டுகிறார்கள் அவர்கள் சாப்பாட்டிலும் குடிப்பதிலும் தங்களது கவனத்தை அதிகரித்திருப்பார்கள் அதே நேரம் வாக்குறுதியிலும் நேர்மையிலும் சாட்சி சொல்வதிலும் கவனம் குறைந்திருக்கும் இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க மக்கள் ஒ மஷரப்
உண்ணுவதும் பருகுவதும் அவர்கள்ட்ட அதிகமாக போயிருக்கும். அதே நேரத்தில் இந்த பகுதி குறைந்திருக்கும். உண்டு பருகி அதே நேரத்தில் நம்ம பேணுதலாக இருந்தோம் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் எனது அதில் இல்லை. நபித்தோழர்களையும் அப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் படித்த இந்த விஷயங்களிலே இன்றைய காலகட்டத்திலே நடந்து கொள்ளக்கூடிய சில முக்கியமான அம்சங்களை பார்க்கிறோம். அறிவு குறைந்து ஜகல் பெருகுதல் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இடம். அதே போன்று பேணை பரவுதல் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இடம். அதே போன்று பெண்களுடைய சோதனை நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இடம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த கொழுப்பு அதிகரிக்கும், சாட்சி சொல்லாமலே கேட்காமலே சொல்லுவார்கள், இது போன்ற முன்னறிவிப்புகள் எல்லாம் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய இடம். மறுமைநாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக நாங்கள் என்ன செய்துவிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா ஃபித்னாக்களில் இருந்தும் எங்களை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ரபி அவர்களுடைய முன்னறிவிப்பிலிருந்து பிரயோஜனம் பெற்ற மக்களாக எம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி هذا واستغفر الله لي ولك.